பிளானே பண்ணல. ஸோ நான் வந்து சூப்பர் மினியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ குயின் சாக்கில் அலுவலம் பண்ண சொல்கிறாங்க. டவுன் ஹால் 13 ப்ரோ. ஸோ டவுன் ஹால் 14 கேம் சவுண்ட் ஹை இல்லையே ப்ரோ, கரெக்டாக தான் இருக்கும். நேற்றுலாம் இதே செட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தேன், கரெக்டாக தான் இருக்கும். நேற்று வச்சுருந்தா இதே செட்டிங்ஸில் தான் இன்றைக்கும் நான் வந்திருக்கேன். ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக கேட்கும் உங்களுக்கு, அது இந்த பார் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ வாய்ஸ் கேட்கல, என்னையா நீங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் சவுண்டு வைங்களா? சவுண்டு நான் ஏற்றி தான் ப்ரோ பேசுகிறேன், இது ஏற்றி தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லையே. இப்போ ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்னல் ஆடியோ லைட்டாக வச்சேன், நேற்று இது மாதிரி தான் வச்சுருந்தேன். வாய்ஸ் இஸ் கிளியர் ப்ரோ. ஸோ நிம்பளே கிரிக்கெட் சொல்லிட்டாரு, ஸோ செக் கொடுத்துட்டாரு நிம்பளே கிரிக்கெட். ஓகே, இவர் வேறு லுக் அட் மை பேஸ்ன்னு சொல்லிட்டுருக்காரு. ஹாய் ப்ரோ சொல்லுங்கள். சரும் முருகன், ஹாய் 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 சரும் முருகன், வெல்கம் டு மிஸ்டிங் ப்ரோ. வாங்க. ஸோ ஓகே கை, ஸோ வார பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் யூஸ் பண்ணால் 10 அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அட்டாக்மே இருந்தால் வின் பண்ணியிருக்கோம். அட்டாக் லாஸ்ட்டை பொறுத்தளவுனா ஒரு அட்டாக் கூட இருந்தால் லாஸ்ட் ஆகலை. அட்டாக் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 10 அட்டாக் இருந்தால் எங்கிட்ட ரிமைனிங் இருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்து 27 ஸ்டார்ஸ் வந்து க்ளைம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டார்ஸ் வந்து தான் க்ளைம் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் அட்டாக்ஸை பொறுத்தளவுனா 3 ஸ்டார்ஸ், 9 3 ஸ்டார் அடிச்சிருக்கோம் கைஸ். 2 ஸ்டார், 1 ஸ்டார், 0 ஸ்டார் வந்து தான் கிடையவே கிடையாது. வேறு லெவலில் இருக்கே பர்ஃபாமன்ஸு, எனக்கே பூரிப்பாக இருக்கேயா. ஸோ அட்டாக் ஸ்டேட்டஸ்லாம் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்டு பேட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஹீரோயிக் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து தான் இடம் பிடிச்சிருக்காரு. சருமுருகன், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு மிஸ்டிங் ப்ரோ. வாங்க 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 வாங்க. ஸோ சருமுருகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஹால் 8 பிளேயர் தான். ஸோ டவுன் ஹால் 8 பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் கிளியர் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு விசாட் டவர் இருந்தது அந்த இடத்துல முன்னா டெக் டவுன் பண்ணிவிட்டு, விசாட் டவர் முன்னாள் லைட்டிங் ஃபீல்ட் டெக் டவுன் பண்ணியிருக்காரு. யார் எதுவும் இருந்தது அந்த இடத்துல ஏன் ஐடியா. ஸோ கோலம் அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு, ஸோ கால்கிரிஸும் இருந்தால் பின்னாடி வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. உனக்கு கால்கிரிஸ் வந்து டெக் டவுன் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிங் அதுக்கப்புறம் கால்கிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசத்துக்கு அப்புறம் தான் ஃபுல் பண்ணியிருக்கு. ட்ராகன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பலூன் தான் ஃபுல் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருன்னா எல்லா விசாட்சியும் ட்ராப் பண்ணி விட்டுருக்காரு. ட்ராகன் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே ரெண்டு பெக்கா தான் இருக்குது. ஆஹா, மோஸ்ட் ஹீரோயிக் டிஃபென்ஸில், கரெக்டு, மோஸ்ட் ஹீரோயிக் டிஃபென்ஸில் தான் நம்ம மாஸ்டரோட டிஃபென்ஸ் வந்து முன்னே இடம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தேன். தாறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வாய்ஸ் ப்ரோ, இப்போ கரெக்டாக கேட்குதா ப்ரோ என்னோடய வாய்ஸு? இப்போ கரெக்டாக கேட்கணும் நினைக்கிறேன் வாய்ஸு. கேம்ஸ் வந்து லோ கரோ ப்ரோ. இப்போ கேம்ஸ் வந்து லோ ப்ரோ, போதுமா? கேம்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா இருக்கா? என்னோடய ஆடியோ தான் இதுதான் குறைக்கணும்.
இதை குறைச்சாலே அதுவும் குறைஞ்சிருது ஆட்டோமேட்டிக்காக. நூறு ரூபா அண்ணையா அவர் கரெக்டாக இருக்குன்னாரு. கரெக்டாக சொல்லுங்கயா இந்த மாதிரி லைவில் கேம் சவுண்டு ஓவரா எதுவுமே கைஸ் என்ன கைஸ் நீங்கள் தெளிவாக கூட எதுவுமே சொல்ல மாட்டீங்க. மேக்ஸி ப்ரோ வாய்ஸ் குட்டு மேக்ஸி ப்ரோ வாய்ஸ் குட்டு நோ பஃபர் வாய்ஸ் குட் ப்ரோ. யோ ஒழுங்காக போயிடுங்க லைவை விட்டு இந்தமாரி டிஸ்டர்ப்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உண்மையாக நான் ஓப்பனாகவே பேசிடுறேன். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லா வேலை வேணே வந்து இது பண்ணிட்டுருக்கீங்களா லைவ் இது பண்ணுறதுக்குன்னு? யார் அவங்க பேரை பாருங்கள் சேனல் விட்டு ஹைட் பண்ணி விட்ருலாம். ஸோ ஃபார் ஓகே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா காண்டித்திட்டு இருக்காங்களே. ஸ்பேம் பண்ணாதீங்க டிசி. யோ அவர் வேறு அமைதியாக இருக்க மாட்டார் அறிவு வேறு. ஸோ ஃபார் ஓகே மோஸ்ட் ஹீரோயிக் டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டிஃபென்ஸ் வந்துன்னா இப்போ நம்ம பார்த்தோம். டேர்ன் ஆஃப் மியூசிக் கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. டிசி எதனா எதனா வாய்ஸில் இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கயா. ஓகேவா வாய்ஸில் எப்படி குறைக்கணுமா அதிகப்படுத்தணுமா அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கயா டிசி. நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் யாராச்சும் அதை. கிளானில் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, மூணு பேர் ஆன்லைனில் இருக்கீங்க. ஸோ ரெண்டு பேர் தான் ஆன்லைனில் இருக்காங்களா? ம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசம் தான் அடிக்க போகிறோம் இப்போது. ஓகே என்னடா இப்படி ஒரு பேச கட்டுறீங்க. வாரிசு நேரிலாம் வாங்கி போட்டிருக்காரு ஆள், பகுடியாக வாங்கி போட்டிருக்காரு வாரிசு நேரிலாம். ஓகே ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருக்கா அப்படி. ஸோ நம்ம சூப்பர் மினியன் ஸ்பேம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் அடிக்க போகிறோம் இந்த பேஸில், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. 3 ஸ்டார்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த பேஸில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கேட்டர் ஷாட்லாம் லெவல் 3 போட்டு வச்சிருக்கா அப்படி. ஸோ 2 ஸ்டார் ஜாலியாக அடிக்க போகிறோம் அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ வரிசையாக நம்ம கிளான் மெம்பர்ஸ் அட்டாக்ஸ்லாம் நான் வரிசையாக நம்ம பார்க்கலாம். TS10 பெக்காஹாக் அப்படி சொல்லியிருந்தால் பிரதீக் குமார்னா கேட்குறா அப்படி. போட்டுடலாம் ப்ரோ போட்டுடலாம் ப்ரோ. ஸோ லயன் கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ட்ரிப்பிள் இருந்தால் கிளியர் பண்ணோம் காலையில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஆல் 11 பேஸ் தான், ரொம்ப ஈஸியாகவே இருந்தால் 3 ஸ்டார் நான் போட்டேன். ஸோ அது இருக்கட்டும். ஹரி வந்து பார்த்தீங்கன்னா பார்பி அப்படின்ற ஒரு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. ஸோ சத்தியமாக இப்போ பாருங்களேன் ஒன் செகண்ட். வாய்ஸ் இஸ் குட். ஓகே 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 டிசி. ஸோ ஒன் ஆஃப் தி பலூன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ட்ராகன் 6 o'clock ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஒன் ஆஃப் தி பலூன். அதுக்கப்புறம் பேபி ட்ராகன். அட்டாக்ல இருக்கும்போது என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது, அட்டாக் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குல்ல இப்போ என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் மறக்காமல் இருந்தால் டிசி எனக்கு கொஞ்சம் மெசேஜ் போட்டுருப்பா இதில். ஸோ ஓகே குயினே வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock ட்ராப் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் தி வால் பிரேக்கர் டூ ஓப்பன் ஆஃப் தி ஃபஸ்ட் செக்மெண்ட் வால். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இது ஒன்றும் ஓப்பன் இல்லை, இன்னும் வந்து விட்டு 5 வால் பிரேக்கர் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா 3 வால் பிரேக்கர் நான் ட்ராப் பண்ணி விட்றாரு அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ணல. ஸோ இப்போ கிங் வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து அப்ரோச் பண்ணுது. அந்த இடத்துல ஒரு வேறு லெவலான ஒரு ரேஸ் பெல். ஸோ வால் பிரேக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் பெல்லாம் எஃபிஷியன்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட் செக்மெண்ட் வாலும் இன்னும் ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஓகே ஸோ நைஸ் இப்போ வந்து குயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் குயின் வந்து சார்ஜ் ஆகிட்டா. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ வந்து குயினை பிடிக்கும். ஸோ சொன்ன மாதிரி வந்து சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ குயினை பிடிச்சிருச்சு ரெடியாக இருந்தால் ஒரு நான் அப்படி பீஸ்ஃபுல்லையும் நான் போட்டு விட்றேன் அப்படி. ஓகே லவ் வாய்ஸ் மீடியம் வென் யூ ஆர் இன் அட்டாக். ஓகே 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 ஓகே. இப்போ நான் சிசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லப்பாக இருக்குது. அந்த சிவில் டேரக்ட் இன்ஃபர்னோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டேரக்ட் இன்ஃபர்னோ வந்து அங்கே நான் ஃப்ரீஸ் பண்ணுறாரு. இவர் டைம்னா ஃப்ரீஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ குயினோட எபிலிட்டி வச்சு தான் அந்த சிவில் டேரக்ட் இன்ஃபர்னோ என்ன டைப் பண்ணணும். ஸோ எனவே என்ன குயினோட எபிலிட்டி வந்து இருக்கும் நான் பாப்பா பண்ணிடுறாரு. ஸோ கரெக்டாக வந்து 9 o'clock வந்து கிங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிராகன் செலவு வந்து பிளான் பண்ணுறாரு. பின்னாடி வந்து ஸ்டோன் ஸ்லாமர் நைஸ். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ரேஸ் பெல். ஸோ கிளீனப் ட்ரிப்ஸ் அந்த மினியன்ஸ் எல்லாத்தையுமே நான் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் கொண்டு தான் என்டர் ஆகிட்டு அப்படி. சிங்கிள் டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கிளாமர் தான் பிடிச்சிருந்தா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் இது டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அந்த வந்து சிங்கிள் டேரக்ட் இருக்கணும்னா அதே என்ன கீட்ட போகுது கிங்கும் அது கிங்க பிடிச்சிட்டு. ஓகே ஃபைனலாக வந்து டிராகன்ஸ் எல்லாமே டவுனால் தான் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போட்டேன் போட்டார். ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மின்கண்டி சிங்க போயிருந்தோம். ஆப்போட் ஒரு குயின் இருக்குது. ஸோ நம்மளோட குயின் வந்துச்சுன்னா நாக் பேக் வந்து ஆகிட்டா அப்படி. ஸோ ஓகே எல்லா டிராகனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த குயின் வந்து ஊறி தள்ளிடுச்சு. ஸோ ஸ்டில் மின்கண்டி சிங்க போயிருக்குதுனா இன்னும் தான் 3 ஆர்ச்சட்டவர் இருக்குது, ஏகப்பட்ட டிராகன் இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்துச்சுன்னா ஒரு 3 ஸ்டார் நான் போட்டார். ஹரி ப்ரோ கிங் மேக்ஸ் வீட்டில் இருந்து சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஸோ கிங் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா 40ல தான் இருக்குது, குயின் லெவலும் தான் 40ல தான் இருக்குது. ஸோ ஹரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 10 பிளேயர் தான், ஒரு டவுன் ஹால் 10 டவுன் ஹால் 10 தான் வேறு லெவலில் இருந்தால் 3 ஸ்டார் நான் போட்டிருக்காரு. ப்ரோ ப்ளீஸ் ஏ அபவுட் கிங் சார்ஜ். கிங் சார்ஜா இல்லையா? கிங் சார்ஜ்னா எப்படியா சொல்கிறது?
கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லி நான் நிஞ்சா ஆட்டோரியம்னா சொல்கிறாரு. ஸோ தேங்க்யூ 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 தேங்க்யூ, வாய்ஸ் கரெக்டாக இருக்கா? ஓகே 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 ஓகே. அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறோம் அண்ணா? யூ ஆர் மை ஃபேவரட் அப்படி சொல்லிங்கன்னா கோட்டுருப்புறம் ஆர் பிளாக்னா யாரோட அட்ரெஸ்ஸே அட்ரெஸ்ஸே கொடுத்து வச்சுருக்காரு. கோட்டுருப்புறமா ப்ரோ நீனு? நானும் கோட்டுருப்புறம் தான் ப்ரோ. வா ப்ரோ ஒரு நாள் மீட் பண்ணுவோம். எங்கே எங்கே அவரோட அட்ரெஸ்ஸு? கோட்டுருப்புறம் ஆர் பிளாக் 86/13/18 மயிலாப்பூர். ஸோ குணசேகரனும்னா கோ யூ விசிட் மை பேஸ் அப்படி சொல்லி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறாரு அவரு. ஸோ அப்புறமேட்டா பார்ப்போம் ப்ரோ, இருங்க ப்ரோ. ஸோ சண்முகவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புள். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஹால் 10 அட்டாக்கரு. ஸோ இவரோட அட்டாக் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் ஷேர் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்லே. ஸோ இவர் இன்றைக்கி என்ன அட்டாக் ஷேட் வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதே தான் இந்த சூசைட் ஸ்குவாடு லாலூனில் தான் வந்து வந்திருக்காரு. ஸோ 1:00 இருந்தால் ஒன் ஆஃப் தி பேபி, 11:00 இருந்தால் ஒன் ஆஃப் தி பேபி. ஸோ சூசைட் கா சூசைட் ஸ்குவாட் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங் ரெடி பண்ணுறாரு. சூசைட் ஸ்குவாட்னா இவர் என்ன வால் ரெக்கர் கொண்டு வந்துருக்குன்னு ஏன் ஒரு வால் ரெக்கர் கொண்டு வராமல் இருக்காரு, ஒரு வேலை சேஞ்ச் பண்ணாமல் இருக்காரா இன்னமும்? ஸோ இப்போ பாருங்கள் கிங் குயின் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா 12:00 ட்ராப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங் ரெடி பண்ணார் இப்போது. ஸோ ஷுவராகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆலில் சிபிட் அரேன் பண்ணுவோம் ரெண்டு பேரும் தான் டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ அதேமாதிரி நான் வால் ரெக்கர் பின்னாடி இருந்தார் இருக்குது பெக்கா கிங்கு குயின் வந்து தான் 12:00 வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ நான் சூசைட் ஸ்குவாட்னு எது சொல்கிறேன்னா இந்த பெக்கா அதுக்கப்புறமா கிங்கு குயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் வந்து சூசைட் ஸ்குவாட் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு மேசிவான ஒரு வேல்யூ எடுக்கிறதுக்காக. ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரக கட் பண்ணி இருந்தால் கம்பார்ட்மெண்ட் இருந்தால் சார்ஜிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிசியில் இருந்தால் எலக்ட்ரோட்ரான்னா ஃபுல்லாக போயிருக்கு, அதுக்கு வந்து அவனுக்கு பீஸ்ஃபில் போட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுலர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் ரேஜ் தான் போட்டு வர்றாரு. பவுலர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் ஸ்கில், அதுக்கப்புறமா வந்து ஒரு ரேஸ்கில் போட்டுருந்தா சப்போர்ட் அந்த இடத்துல வேல்யூவை பாருங்களேன், லுக் அட் திஸ் வேல்யூ. அவ்வளோதான் கைஸ், டோட்டல் பேஸ் ஆர் க்ரஷ்டு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரிசார்ட் அவர் மட்டும்தான் இருக்குது. ஸோ லாலும் சும்மா விட்டாலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இருந்துச்சுன்னா போட்டுடலாம். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தார் சொல்லி சிவசங்கர்கள் வேறு லெவலுக்கு. ஸோ அந்த அவரோட இந்த சூசைட் ஸ்குவாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள டேமேஜ் அவ்வளோக்குள்ள அந்த வேல்யூ வந்து எடுத்துட்டாரு. எக்ஸ்போ ஸ்பீட்டாக இருக்குது பண்ணுவோம், ஏகப்பட்ட ஆடிங்ஸ் ஒன்றுமே இல்லை பாருங்கள். பத்தாவது வந்து அவரோட சூசைட் ஸ்குவாட் வந்து ட்ரோன்ஸ் பல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணியிருந்தார். வேறு லெவலில் இருக்குது அட்டாக் ஆகி டவுன் ஆகிட்டு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், வார அட்டாக்லாம் வந்துன்னா வேறு லெவலில் இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ சங்கர்கோவில். இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் போலயே டவுன் ஹால் டேர் போகிறவங்களுக்கு, வேறு லெவலில் அடித்து விட்டுருவாங்க போல. இன்கேம் சவுண்ட் ரெடியூஸ் இந்த ஆம்ப்லேட். ஸோ குறைச்சி தான் ப்ரோ வச்சுருக்கேன், கரெக்டாக தான் இருக்கும். 1 செகண்ட் கைஸ், 1 செகண்டு. இதுக்கு மேலே குறைக்கணுன்னா நான் ஃபுல்லாக தான் குறைக்கணும். ஸோ லைட்டாக இருக்கட்டும். மேக்ஸி ப்ரோ வாய்ஸ் ஸ்லோ, வாய்ஸ் ஸ்லோவா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? நான் மைக் அப்படியே பக்கத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஓகேவாக தான் இருக்கும். ஸோ 1 செகண்ட் கைஸ், என்னையா இப்போ ஆச்சு? நேற்றுலாம் கரெக்டாக தான் வந்துருந்தது. இன்கேம் சவுண்ட் ரெடியூஸ் இன் ஆம்ப்லேட். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. அது பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் வருது இல்லை ப்ரோ, அப்போ அப்படி தான் இருக்கும். இப்போ ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குமே, நான் பேக்ரவுண்டில் வர மியூசிக் வந்து கட் பண்ணிட்டேன், வெறும் அந்த எஃபெக்ட் மட்டும்தான் வந்து இருக்கும். வாங்க 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 வாங்க, கமான் கைஸ், ஷேர் தி ஸ்ட்ரீம். ஸோ யார் அட்டாக்கில் விட்டோம்? ஸோ நம்ம சிவசன் முகவேல் அட்டாக்கில் வந்து விட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின். அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பிள் போட்டிருக்காரு பாருங்களேன், வரிசையாக 3 ஸ்டார் ஓடு, 9 பேஸ்லேயுமே 3 ஸ்டார் நொறுக்கி விட்ருக்காங்க நம்ம பசங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா 5-5 மிரர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ இவர் என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் போகிறாரு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ட்ராகன் அட்டாக் தான். ஸோ ட்ராகலூன் அட்டாக்ல வந்து போயிருக்காரு. ஸோ வித் 8 லைட்டிங் ஸ்பெல், ஸோ 7 level 6 லைட்டிங் ஸ்பெல், 1 ஆஃப் தி மேக்ஸிமம் லைட்டிங் ஸ்பெல். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் டிஃபென்ஸ், அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் டார்கெட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வீப்பர் என்ன டேக் டவுன் பண்ணுறாரு, சிங்கிள் டார்கெட் பண்ணணும்னா டேமேஜ் ஆயிருக்கு ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட் டிஃபென்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்வீப்பருக்கு தான் போகிறாரு. நைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீப்பரையும் நான் டேக் டவுன் பண்ணியிருக்காரு. இன்னமும் இருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட்டிங் ஸ்பெல் இருக்குது. ஸோ 1 ஆஃப் தி லைட்டிங் ஸ்பெல் இருந்தால் இதுக்கும் போட்டுறாரு. ஸோ இன்னும் வந்து ஒரே ஒரு லைட்டிங் ஸ்பெல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மேக்கும் நான் போடுறாரு. ஸோ இன்னும் வந்து அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்மம்னா டவுன் ஆயிருக்கு, ரொம்ப தான் ஹிட் பாயிண்ட்ஸ் ரொம்ப லோ ஆயிருக்கு. ஸோ டாப்பில் இருந்தால் வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ 1:00 வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை ட்ராப் பண்ணுறாரு, வெரி குட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 4:00 இருந்தால் குயினி வந்து தான் ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ். ஸோ நைஸ். ஸோ ட்ராகன் பார்த்துக்கிட்டிங்களா 2-3 தான் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, எல்லா ட்ராகனும் தான் உள்ளுக்குள்ள போகுது. இந்த ஒரு ஆட் டிஃபென்ஸ் எல்லாம் டேக் டவுன் பண்ணிருக்காங்க, ஸ்டோன் ஸ்லாமர் வந்து ட்ராப் பண்ணிருக்காரு. ஸோ சிசி குரூப் வந்து பூட் பண்ணிடுச்சு. ஸோ சிசியில் இருந்த எலக்ட்ரோ ட்ரன் வந்துருக்கு. அந்த சிங்கிள் டார்கெட் ப்ரோ தான் ஹீட்டப் ஆர்டர் டைம் தான் சிங்கிள் டார்கெட் பூஸ் பண்ணி விடுறாரு.
எனிவே பார்த்தீங்கன்னா சிமிட்டார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டோன் பிளான் முன்னாடி இருக்கும் இந்த இடத்துல டிராகன்ஸ் இருந்தால் உனக்கு ரேஸ்பெல் ஸோ பிரிட்டி குட் ஸோ கமான் 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 ஈடி ஈடி வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்கணும் ஸோ ஓகே டிராகன்ஸ் இருந்தால் சிமிட்டார் டெக் ரூம் பண்ணிச்சு ஸோ ஈடி வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்குது அந்த ஆட்டிவன் டெக் ரூம் பண்ணுமா ஸோ டெக் ரூனே பண்ணலை ஸோ நம்ம மின்கண்டிஷன் ஓ ஓ எலக்ட்ரோடனோட டெத் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிவன்ஸ் வந்து தான் டெக் ரூம் பண்ணிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஒரு லக்கி த்ரீ ஸ்டார் ஸோ வேறு லெவலில் அந்த பார்த்தினா அடித்தார் ஸோ நல்ல ஒரு ஸ்கில் இல்லாமல் ஒரு அட்டாக் தான் அஸ்வின் ப்ரோ பின்னாக்கி இருந்துச்சு சூப்பர் ஸோ ஒரு ஒரு ஏர் அட்டாக்கர் பங்கமாக இருக்கா பிடி நம்ம பிளானில் டவுன் ஹால் டென்னுக்கு இவரை வச்சு ஓட்டிட வேண்டிதான் என்ன நான் சொல்கிறது ஸோ ஜித்துலி ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் ஜித்துலி வெல்கம் டு மிஸ் வாங்க ஸோ அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ட்ரிப்புள் கிங் மேக்ஸி வெட்டியிலேருந்து கீபோர்டு தமிழ்னா டிசி ஹியர் அப்படின்னு சொல்லிங்கனா கமெண்ட் பண்ணுறாரு ஸோ டிசி அவர் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பாய் ஸோ தண்டர் பாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈடியோ போட்டிருக்காரு ஆறாவது பேஸில் ஸோ 8-6 போயிருக்காரு ஸோ இவர் என்ன டெக் ஸ்ட்ராட்டஜியில் போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுன் ஆன் லைன் ட்ராகல் ஒன்றில் தான் போகிறாரு ஸோ ஓகே லைட்டிங் ஸ்பெல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் லைட்டிங் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருந்தா ஒன் ஆஃப் தி ஆடிபன்ஸ் அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் தி ஸ்வீப்பர் அப்படி தான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி தான் இதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டா ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுறாரு ஸோ இன்னமும் இருக்கிட்டா ஒன் ஆஃப் லைட்டிங் ஸ்பெல் இருக்குது அதை வந்து குயின் வந்து லைட்டாக சிப் டேமேஜ் பண்ணுறாரு ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே 2 ஆடிபன்ஸ் இருக்கு இன்னமும் வந்து இன்கண்டிஷன்ஸ் படிக்கிறதுக்கு ஸோ ட்ராகன் பாருங்கள் கரெக்டாக 12:00 ஒன்று அதுக்கப்புறம் 3:00 ஒன்று ஸோ அதுக்கப்புறமா இருந்தால் எல்லா ட்ராகனும் பார்த்திங்கன்னா 12-3 வந்து ஸ்பான் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து கிங்கு குயினை வந்து பார்த்தீங்கன்னா 4:00 ட்ராப் பண்ணுறா போய் நைஸ் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு குயின் வந்து பார்த்தீங்கன்னா 4:00 ஃபுல்லாகவே வந்து பணலை செட் போனோம் அதுக்கப்புறமா பின்னாடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் பலூன்ஸ் வந்து பேக்கப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணிட்டுருக்காரு ஸோ இன்னமும் நமக்கு விண்கண்டிஷன்ஸ் குறைக்கிறது ஒன் ஆஃப் ஆர்டிபல் மட்டும் தான் இருக்குது ஸோ இப்போ ஆப்போனண்ட்டோட சீசிலேருந்துன்னா எலக்ட்ரோ ட்ராகன் தான் ஃபுல்லாக போயிருக்கு ஸோ எலக்ட்ரோ ட்ராகன் எலக்ட்ரோ ட்ராகன் வரும்போது தான் நம்மளோட எலக்ட்ரோ ட்ராகன் தான் ரேட்கள் கூட்டிட்டாரு அதனால வந்து அந்த எலக்ட்ரோ ட்ராகன் தான் இருக்குன்னு செலக்ட்ரோடனோட செயின் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செயின் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபென்ஸ் படலை ஓகே லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆர்டிஃபென்ஸ் தான் இருக்குது பலூன் டெக் டவுன் பண்ணுமா அந்த ஆர்டிஃபென்ஸை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸோ கன்ஃபார்மாகவே பண்ணலை ஆஹா வேலைக்காகல ஆஹா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடனோட ரேஞ்சில் இருக்குங்கிறது மெயின் அதுக்கப்புறம் ஏர் பம்ப்ஸை பாருங்களேன் இன்னமும் ஒரு ஆர்டிஃபென்ஸ் இருக்குது எப்படி இருக்குது எப்படி கிடைச்சிது போய் ட்ரிப்பிளில் போய் முடியும் எப்படி இது ட்ரிப்பிளாக அமைஞ்சிது ஸோ கிங்கோட எபிலிட்டி இருக்குது இன்னமும் இருக்கிட்ட ஸோ லெட் சி வாட் ஹேப்பன் ஸோ எலக்ட்ரோ ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ரேஞ்ச் ஆகிடுச்சு எலக்ட்ரோ ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹை ஹெச்பிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ பார்ப்போம் ஸோ ஓகே ஆஹா ரெண்டு ட்ராகன் தான் இருக்குது இன்னமும் கிங்கோட எபிலிட்டி ஃபைனல் லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்கா அப்படி ஸோ அந்த ட்ராகன் ஸோ அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கோரான இதில் இருக்குது எலக்ட்ரோ ட்ராகனோட செயின் லைட்னிங் ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபென்ஸ் டெக் இருக்குது இதுக்கு மேலே ஆர்டிஃபென்ஸ் இருந்தால் என்ன டேமேஜ் ஆனால் என்ன ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூனிட்டும் ஒன்றுமே இல்லை ஸோ ஃபார் இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து தான் 3 வந்துருக்கு தண்டர் பாய்க்கு நல்ல ஒரு அட்டாக் கிங் மேக்ஸ் வீட்டிலேருந்து சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ கீப் இட் அப் ப்ரோ அடுத்த அட்டாக் அடுத்த வாரம் இன்னும் நல்லா பண்ணுங்கள் ப்ரோ ஸோ விமலா குயின் அடுத்து ஸோ ஒரு ஃபீமேல் கிளாஷர் ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க இவங்க ஸோ இவங்க என்ன டாக்ஸ் அடிச்சில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி டவுன் ஹால் 10 போயிட்டீங்களா நீங்கள் சார் ஸ்டோன் ஸ்லாமர்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் குயினை மட்டும் 35 போட்டிருக்காங்க பொடி ஓகே ஆஹா போட்டு 4 லைட்டிங் ஸ்பெல்ல பாரபட்சமே பார்க்காம மேலே ஒரு ஆர்டிஃபென்ஸுக்கு கீழே ஒரு ஆர்டிஃபென்ஸுக்கு போட்டு விட்டாச்சு ஸோ நைஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோ குயினை ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ட்ராகன் தான் வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஸோ ஓகே இப்போ 11:00 ஒன் ஆஃப் தி ட்ராகன் அதுக்கப்புறமா இருந்தால் 8:00 ஒன் ஆஃப் தி ட்ராகன் அதுக்கப்புறம் 9:00 எல்லா ட்ராகனையும் வந்து ஸ்பான் பண்ணிட்டாங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஓகே நைஸ் ஸோ பின்னாடியே வந்து ஸ்டோன் ஸ்லாமர் ஸோ அந்த ஸ்டோன் ஸ்லாமர் தான் கன்ஃபார்மாகவே இருந்தால் மேலே இருக்க ஆர்டிஃபென்ஸ் டூட்டு பண்ணணும் கீழே வந்து தான் பலூன்ஸ் தான் அந்த ஆர்டிஃபென்ஸ் முன்னாடி கொண்டு சிசியில் வந்து எலக்ட்ரோ ட்ராகன் ஃபுல்லாக போயிருக்கு ஸோ இந்த சிசியிலேருந்து ஃபுல்லாக பண்ண எலக்ட்ரோ ட்ராகன் வந்து ஒரு ஃபீஸ்பில் போட்டுருந்தா கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ எல்லா ட்ராகனும் வந்து தான் எலக்ட்ரோ ட்ராகன் கேட்டோம்னா புரிஞ்சு எலக்ட்ரோ ட்ராகனே வந்து டிஸ்டாய் பண்ணிடுச்சு ஸோ ஓகே இப்போ வந்து கரெக்டாக 2:00 வந்து கிங்கு குயின் என்ன ட்ராப் பண்ணுறாங்க எய்தர் எல்லா பேஸையும் தான் பேலன்ஸ் இருக்கிற பேஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது ஓகே அந்த எக்ஸ்போ வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம ஸ்டோன் ஸ்லாமர் குயினும் வந்து நாக் ஆகிடுச்சு ஸ்டில் வின் கண்டிஷன்ஸ் குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்ச் டவர் மட்டும்தான் இருக்குது ஏகப்பட்ட பலூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் இன்னும் வந்து அலைவாக இருக்குது ஸோ ஸ்டோன் ஸ்லாமருக்குள்ள இருந்தால் ஈடி வேறு இருக்குது ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சூப்பர் வேறு லெவலில் ஒரு சூப்பர் அதே மாதிரி இருந்தால் எல்லா வாரம் தான் அட்டாக் பண்ணுங்கள் ஓகே 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 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இல்லை போல் டவுன் ஹால் 10 இல்லாட்டி அந்த பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தட்டி விட்டு வந்திருப்பாங்க
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டால். கெண்டால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி போட்டு துவைச்சு எடுத்திருக்கா பொடி, என்ன அட்டாக் போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னடா பேசுது. ஸோ டிசி வந்து ஒரு டவுன் லைன் பிளேயர். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து பண்ணுவார் நினைக்கிறேன். ஒன்னா தேர்ட் டிஃபென்ஸ் நாலு லைட்டிங் ஸ்பெல், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆட் டிஃபென்ஸ் பண்ணிங்கன்னா நாலு லைட்டிங் ஸ்பெல். அவ்வளோதான், எனக்கு ஒரே ஒரு ஆட் டிஃபென்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ட்ராகன்னா 9 o'clockல ட்ராப் பண்ணுறா பொடி, அப்புறம் 12 o'clockல இருந்தால் ஒன் ஆஃப் தி ட்ராகன், அதுக்கப்புறம் என்னன்னா 3 o'clockல இருந்தால் ஒன் ஆஃப் தி ட்ராகன், 6 o'clockல இருந்தால் ஒன் ஆஃப் தி ட்ராகன். ஸோ போரிங் புரியல ப்ரோ, ஏன் போரிங்? நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிறோம் ஹையர் பேஸில், நம்ம பண்ணலாம் டவுன் ஹால் கேட்டி அட்டாக் பண்ணலாம். நம்ம என் கிளானில் இருக்கிற மெம்பர்ஸை தான் ப்ரோ நான் காட்ட முடியும். போரிங்காக இருந்ததுன்னா ஸ்டீம் விட்டு லெஃப்ட் ஆகிடுங்க ப்ரோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ரீசெண்டாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 5-4லேருந்து நல்லா ட்ராகன்ஸையும் ட்ராப் பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு குயின், அதுக்கு பின்னாடி வந்து எலக்ட்ரோ ட்ராகன். ஸோ சிசிலேருந்து தான் ட்ராகன் தான் ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ ஈஸி த்ரீ ஸ்டார். ஸோ டவுன் ஆல் 8 தான் இது, ரொம்ப ஈஸியாகவே அந்த பின்னா த்ரீ ஸ்டார் போட்டுருக்காங்க. ஸோ வார் இந்த வார் ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஸோ மொதல் டேஸ் மட்டும்தான் இருந்தால் டவுன் ஆல் 14 மேட்சை பார்த்து, மற்றதெல்லாமே இருந்தால் ஒரு மிஸ் மேட்ச் தான். ஆப்போனண்ட் தான் பாவம், ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமே இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டும் சொல்ல முடியும். ஸோ ஓகே அவ்வளோதான், வேறு என்ன என்னையாக இருக்குது, இதுக்கு என்னையா கமெண்ட்ரி வேணும், ஒன்றுமே தேவையில்லையே இதுக்கு. ஏதாவது அப்படி மீன் போகிற மாதிரி தான் கமெண்ட்ரி கொடுக்கலாம். ஸோ ஒரு நைஸ் த்ரீ ஸ்டார், சூப்பர் ப்ரோ சூப்பர். டிசி டிசி வேறு லெவலில் ஒரு அட்டாக்கு. ஓகே 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 ப்ரோ, கேன் ஐ ஜாயின் யுவர் கிளான்? தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ, சரண்கே ஜாயின் பண்ணலாமே வாங்க. ஆனால் கிளான் ஃபுல்லாக இருக்குது, கிட்ட செகண்ட் அது யாராவது லெஃப்ட் ஆகும்போது தான் ப்ரோ நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்டாமல் இருக்கும். ஸோ அதையும் தான் காட்டிடுவோம். ஸோ செல்வா வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஒன்றா போட்டிருக்காரு ஜோஸ் மேலே, அதுக்கப்புறமா வந்து மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் பேஸ் தான். ஸோ ஓகே என்ன பேஸ், சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த பேஸை கூட அப்படியே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அடிச்சிருக்காங்க பாருங்களேன். ஸ்பெல்லே வேணாம், இந்த பேஸுக்கு ஸ்பெல்லே வேணாம், ட்ராகன் ஸ்பான் பண்ணி விட்டுருந்தாலே முடிஞ்சிருக்கும். இந்த பேஸு இருக்கிற பேஸ் தான் கைஸ் அடிக்க முடியும், நாங்கள் புதுசாகவும் அடிக்க முடியும் வாரில. ஸோ அடுத்த வாரம் கஷ்டமாக மேட்சை பார்த்தோன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கணும். ஐயோ இதெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு 30 செகண்டில் பேஸ் முடிஞ்சிருச்சுடா, என்னடா இது 30 செகண்ட் கூட ஆகலை. ஸோ பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ட்ரிப்ளட்ஸ் இதையும் காட்டி விட்டுருவோம். இந்த பேஸுக்கு ட்ராகன் அட்டாக், ஒரு டவுன் ஹால் 6 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் அட்டாக் ஃபேஸ் பண்ண போகிறாரு இப்போது. ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர். ஸோ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம வார்லாடு. ஸோ இருந்தால் ஸ்பெல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா ட்ராகன்ஸை வச்சோம், ட்ராகன்ஸை மட்டுமே வச்சு இருந்தால் கிளியர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே கமான் கமான், அதெல்லாம் உனக்கு ரேஜை போட்டு விட்டார் ரிசிப்ஷன்லேருந்து அந்த ட்ராகனுக்கு. ஓகே 12 o'clockல் இருந்தால் கிங்கு, ஓகே அவ்வளோதான், ஒன்றுமே வேணாம். ஸ்பெல்லாம் லைட்டிங் ஸ்பெல்லாம் மிச்சம், ஃப்ரீ ஸ்பெல்லும் மிச்சம், பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் என்னென்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அமைஞ்சு விட்டது. ஃப்ரெண்ட்லி வார்லாம் பண்ணணும், டிடபிள்யூல அப்போ பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்லி வார், எம்பையர் கிளான் ஃபுல்லாக தானே ஃப்ரீயாக தானே இருக்குது, எம்பையர் கிளான் பண்ணலாம், ஃப்ரெண்ட்லி வார் பண்ணலாம். ஸோ சிடபிள்யூல அப்போ நைஸ். ஜஸ்வந்த் ஹாய் ப்ரோ, ஹாய் ஜஸ்வந்த், வெல்கம் டு மிஸ் டீம் ப்ரோ, வாங்க 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 வாங்க. ஸோ ஓகே 9 பேஸ்லேயுமே 3 ஸ்டார்னா போட்டாங்க நம்மளால், அன்லைக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் கன்ஃபார்மாக 3 ஸ்டார் போட முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 13 பிளேயர் தான். ஸோ ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 79% அடிச்சிருக்கா அப்படி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுப்போம் ஆப்போனண்ட்டுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது என்னால். ஒரு 80% அடிப்பேன் 2 ஸ்டார், அது கூட வந்து டவுட்டு தான். ஸோ இனிவே நம்ம பார்ப்போம், பண்ணுவோம் சும்மா என்ன ஆக போகுது. TS10 ரஷ் பேஸ் டிப்ஸா ப்ரோ, போட்டுடலாம் ப்ரோ. ரஷ்டு பேஸ் அட்டாக் அண்ட் அதர் டிப்ஸ் புட் அண்ணா ப்ளீஸ். ஸோ போட்டுடலாம் ப்ரோ, விஷ்ணு எடிச் எஃப்எஃப் அண்ட் சிஓசி போடுறேன் ப்ரோ, போடுறேன் ப்ரோ, கூடி சீக்கிரமே போடுறேன். என்கிட்ட ஒரு ரஷ் பேஸ் ஒன்று இருக்குது டவுன் ஹால் 10, நான் கூடி சீக்கிரமே போடுறேன். ஸோ கே சித்ரா, ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டட் மெம்பர் கேன் ஜாயின் இன் டிஸ்கார்ட், அதுக்கப்புறம்னா டெலிகிராம். ஓகே நம்ம அட்டாக் பண்ணுவோமா, எல்லாரோட அட்டாக்கும் காட்டியாச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். மேக்ஸிமம் நான் லுக் அட் மை பேஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக கேட்குறாரு தி ரேஞ்சர். ஸோ அவரோட பேஸும்னா ஒரு விசிட்டை போட்டுருவோம். மேக்ஸியன்னா ஃபேன், ஆஹா தீவிரமான ஆளர் பரப்புலையே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, ஐ லவ் இட் ப்ரோ, ஐ லவ் இட், ஐ லவ் இட்.
பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபார் யூர் லவ் ப்ரோ. ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கார் ஃபேஸை போட்டு ஃபேஸில் அவன் அனுப்ப போகிறோம். ஓகே, ஃபேஸ் ரெண்டுத்தையும் பிடிங்க போகிறோம். த்ரீ ஃபேஸாக இருக்கவர ஃபோர் ஃபேஸில் இருக்கார் ஆள், ஒரு ஐஸ்லாண்ட் பேஸை போட்டு. ஸோ நாலு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைட்லேயும் ஒரு சிங்கிள் டார்கெட்னு போகிறோம் இருக்குது. இந்த பேஸில் டூ ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் அட்டாக் பண்ண போகிறோம். டீசெண்டாக ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, ஸ்பேம் அட்டாக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆர்மி ட்ரெயின் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த ஆர்மி ட்ரெயின் பண்ணுற கதைலாம் கிடையவே கிடையாது. இந்த மூணு பேருக்கு அப்கிரேடை பார்த்தோன்னே நமக்கு ஆர்மி ட்ரெயின் பண்ணுற கதையே மறந்துடும். நமக்கு மூணு பேருக்கு அப்டேட் பண்ணிட்டு மூணு நாளாக சொல்லி காமிச்சிட்ருக்கேடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மனசில் நினைக்க நீங்கள் சொல்கிறது கேட்குது. எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அதை மூணு பேருக்கு அப்டேட் போட்டேன், மூணு பேருக்கு அப்டேட் போட்டேன். மூணு பேருக்கு ஒரே நேரத்தில் அப்டேட் போடுறது கஷ்டம் காய்ஸ், நம்ம பண்ணியிருக்கோம் அதை. ஸோ அதுக்காக ஒரு லைக் போடுங்க. என்னென்ன பண்ணுறான் வருவேன், ஸோ அப்படி தான் பண்ணுவேன். லைக் போடுங்க ஓகேவா. ஸோ ஓகே பண்ணுவோமா, சும்மா ஒரு பிளான்லாம் கிடையாது. டூ ஸ்டாருக்கு என்ன பிளானு, சும்மா ஒரு பண்ணுவோம் அட்டாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம். ஸோ ஸ்வீப்பர் அட்டாக் ரூன் பண்ணுறதுக்கு ரெண்டு லைட்டிங் ஸ்பெல் இருக்கும், இருக்கா செக் இருக்குது. கிங்கு மட்டும் அண்டர் அப்கிரேடில் இருக்கும், பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டார்லாம் போட போகிறது கிடையாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருந்தே வரலாம் கைஸ். ஓகேவா, பாட்டமில் இருந்தே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வார் இந்த வார் பேசினரி சூப்பராக இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன், வாங்கியிருக்கணும், நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே எனிவே இருக்கட்டும், அது பாட்டமில் இருந்து வரலாமா டாப்பில் இருந்து போகலாமா. ஓகே பாட்டமில் இருந்து வந்தோன்னா ஆர்சியோட இது இருக்குது, டாப்பில் இருந்து போனோன்னா வார்டனோட அப்ரோச் வரும், ரைட் சைடு போனோன்னா ஸ்கேட்டர் அப்ரோச் வரும். எந்த சைடு போனாலும் எதுனா ஒன்று இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, எதுனா ஒரு சைடில் போகணும். டூ ஸ்டார் தானே பிளான் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் ஒரு டவுன் ஹால் 14 அப்டேட் பண்ணிடலான்னு தோணுது எனக்கும் இப்போது. என்ன பண்ணுறது, குயின் மேக்ஸ் பண்ணிட்டேன், இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கிங் இருக்குது. ஸோ கிங்குக்காக வெயிட் பண்ணணுமா, கிங் ஆர்சி இருக்குது அதுக்காக வெயிட் பண்ணணுமா, இல்லை டவுன் ஹால் 14 அப்டேட் போட்டுடலாமா, எல்லாருமே மேக்ஸ் பண்ண சொல்லிட்டு நீ மட்டும் ரஷ் பண்ணனா நாங்கள் காண்டாயிருவோண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். ஸோ பாட்டம் சைட்லம்னா நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்குது கைஸ். ஸோ ரொம்ப நேரம் நின்றும் சூப்பர் மீடியம் எல்லாமே நல்லா. டாப் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ சிசிலேருந்து ட்ரூப் வரும், அதை நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்வீப்பர் அட்டென்ஷன் ஒரு நிமிஷம். ஓகே டூ ஸ்டார் வரணும், வரலன்னா மகனே அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே நமக்கு சொல்லிப்போம். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்னா ப்ரொசீட் பண்ணியாச்சு. ஸோ கமான் கைஸ் ஹிட் தி லைக் பட்டன். ஸோ நம்ம வந்து அட்டாக்குள்ளே இறங்கிட்டோம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெக்காவை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ பெக்கா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குயினு. ஓகே வெட்டி குட் 12:00 அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா. ஓகே நைஸ். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து சூப்பர் மீன் தான் ஸ்பான் பண்ணலாம். அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் வந்துட்டேன் ஆர்மி அந்த சிங்கிள் டார்கெட் மிஸ் பண்ண ஃபீஸ் பண்ணி பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி. அதுக்கு பின்னாடி பலூன்ஸ் எல்லாமே நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளிங்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவோம். ஓகே இந்த இடத்துல நான் வார்டனோட எபிலிட்டி என்னோட குயினோட ஹெல்த்து தான் ட்ராப் ஆச்சு, அதனால தான் நான் வார்டனோட எபிலிட்டி என்ன யூஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நான் 90 ட்ராப்போட ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு சூப்பரையும் நான் வந்து தான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிங் பண்ணி டவுனில் வந்து ஆப்ரேஷன் தான் உனக்கு தெரியாது. பிட்டி கூட் சென்னா ஆர்ச்சியோட எபிலிட்டி, ஆர்ச்சியோட இது தான் டவுன் ஆன உடனே. அதுக்கப்புறம் வந்துன்னா குயினோட எபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகிடுச்சு. ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட் பெல்ஸ் வந்து தான் ட்ராப் பண்ணலாம் 1:00. ஓகே நைஸ். ஓகே இந்த இடத்துல வந்து கரெக்டான பிசாட்டவர் மிஸ் பண்ணிட்டேன், பிசாட்டவரை மிஸ் பண்ணிட்டேன், பிசாட்டவரை மிஸ் பண்ணிட்டேன். ஓ எனக்கு வந்து 2 ஸ்டார் வேணும், 2 ஸ்டார் வேணும், 2 ஸ்டார் வேணும், 2 ஸ்டார் வேணும். கமான் 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 பேக், கமான் பேக். ஓகே நைஸ் 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 நைஸ். ஓகே 53% அடிப்போமா அவனை பிஸ்மிக்கி கல்வின வச்சு. ஸோ எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது. கமான் கைஸ் சிட்டி லைக் பட்டன். நம்மளும் டவுன் ஹால் 14 அப்டேட் பண்ணலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? என்கிட்ட இருக்க பேஸை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, நான் டவுன் ஹால் 14 போகிறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்ற மட்டும் சொல்லுங்கள். வால்ஸ் தான் கைஸ் இருக்குது நம்மக்கிட்ட இன்னமும். வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வால்ஸ் இருக்குது இன்னும் லெவல் 14 அப்கிரேட் பண்ணுறதுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரைடரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டேன். ஆர்மிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸில் இருக்குது டவுன் ஹால் 13 ஆர்மி கேம்போட லெவலு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லாம் மேக்ஸு. டிஃபென்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 3-5-6 விசாட் டவரையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 விசாட் டவருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாட் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் போடணும். இந்த ரெண்டு விசாட் டவரையும் தான் ரெண்டு லெவல் போடணும். எக்ஸ்போ ஃபுல் மேக்ஸு, எக்ஸ்போ ஃபுல் மேக்ஸு, ஏர் டிஃபென்ஸும் ஃபுல் மேக்ஸு, மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குது. நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க, நான் ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டு போட்டா இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் டவுன் ஹால் 14 போகட்டா? இப்போ சப்போஸ் நம்ம இப்போயே டவுன் ஹால் 14 போனோன்னா
ஒரு குறிப்பிட்ட டவுன் ஹால் 14 பேசஸ்லாம் நம்ம அடிக்க முடியும் 3 ஸ்டார். குயின் 80 போட்டு அதான் நான் யோசிக்கிறேன். குயின் 80 போட்டு ஒரு குறிப்பிட்ட டவுன் ஹால் 14 பேசஸ்லாம் நம்ம அடிக்க முடியும், எல்லா 14 பேசஸுமே அடிக்க முடியாது, ஓகேவா? ஸோ இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போனோம்னா எந்த பேஸாக இருந்தாலும் நம்ம வந்துன்னா அட்டாக் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னமும் அதான் யோசனையாக இருக்குது. ஆர்ச்சர் டவர்லாம் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் போடணும். ஸோ கேனான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 லெவல் போடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல் போடுறேன், இதுக்கு நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் டவுன் ஹால் 13 இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்தேன் டவுன் ஹால் 12 to 13. ஸோ 13 to 14 எப்படி போகலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாகவே இருக்குது. ஸோ லேபை காட்டுறேன் பாருங்கள். ஆர்ச்சர் பார்பேரியன் ஃபுல் மேக்ஸ் லெவலில் இருக்குது, ஜெயின்ட் ஒரு லெவல் போடணும், காப்லினும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவலு, அதுக்கப்புறமா வால் பிரேக்கர் மேக்ஸு, பலூன் மேக்ஸு, விசார்டு ஒரு லெவல் போடணும். சீக்கிரமாக போடணும் அது விசார்டை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசார்ட்லாம் ஸ்டார்டிங்கே போகணும்னு நினச்சேன். கரெக்டாக வந்து தான் ஸ்பெல்லு இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லு லெவல் 1 தான் வச்சிருக்கேன், அது மேக்ஸ் பண்ணணும் சீக்கிரமாக. 4 லெவல் 4 வரைக்கும் போட்டு விட்ருவேன், அது போட்டுட்டு தான் மற்ற ட்ரூப் போடணும். இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வச்சு நம்ம என்ன பிளிசார்ட் பண்ணலாம், சூப்பர் அட்டாக் மேக்ஸி அண்ணா அப்படின்னு சொன்னது ரேஞ்சர் நான் கமெண்ட் பண்ணிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. ஒரு டவுன் ஹால் 13 வந்தால் உரிச்சு விட்ருப்பேன் நான், அது டவுன் ஹால் 14 வந்துருச்சு என் நேரம் இருந்தாலும் அடிக்கலாம். ஸோ 70% கூட போடலாம், நமக்கு வந்தது இந்த 54% தான். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒரு மல்டிப்ளேயர் அட்டாக் போகலாம் கைஸ், ஓகேவா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டாக் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் 10 மணிக்கு, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. ஸோ இந்த அட்டாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசி ட்ரூப் ரெக்வஸ்ட்டும் போடுவோம். ஸோ ஒரு அக்கௌண்ட் சுவிட்ச் ஒன்று போடுவோம், இருங்க அக்கௌண்ட் சுவிட்ச் பண்ணுவோம். நம்மளோட இன்னொரு 13 பேஸ்க்கு போவோம். என்னோடய சப்ஸ்டியூட் 13 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அமர் கோழி, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு மெஸ்டீம் ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கி கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தீங்க, ரெண்டுமே சேமாக இருக்கா? ஒரே மாதிரி இருக்குல்ல ரெண்டு பேஸும். ஆர்சிலாம் லெவல் 9 இருக்கும், லெவல் 9 இருக்குது பார்த்தீங்களா ஆர்சி. ஓ, ஒரு ஹேமர் ஆஃப் பில்டிங், ஒரு ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் இருக்குது, அப்கிரேட் அவர் குயின். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து 68 போடுவோம். ஸோ நைஸ். ஸோ குயின் வந்து 68 போட்டாச்சு. ஸ்னீக்கி கிராஃபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஓகே, மேக்ஸ் ஃபுல் பேஸ் மேக்ஸி, பேஸ் மேக்ஸி அப்படின்னு சொல்லிம்னா நம்மளை ஃபுல் பேஸை மேக்ஸ் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபுல் பேஸை வந்து மேக்ஸ் பண்ணிட்டு போவோம். ஓகே, குட்டி இந்த கிளானுக்கு வரா புலி, என்ன இந்த கிளானுக்கு வரான், இவன் YT2 கட்டுறான், நீ YT2 இரு. ஸோ ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக சொல்லலான்னு நினச்சேன். ஸோ நம்மளோட லெவல் 16 கிளான். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தனியாக வீடியோ போட்டு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டவுன் ஹால் 12, 13, 14 பிளேயர்ஸ் ரெடியாக இருங்க, கூடி சீக்கிரமே ஓப்பன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ மெக்கிங்ஸ் லெவல் 16 கிளான், நம்ம கிளான் தான். ஸோ டவுன் ஹால் 11 ஹைப்ரிட் பண்ண சொல்கிறா அப்படி, ஒரே சார் இருங்க. டவுன் ஹால் 11 இப்போ ஹைப்ரிட் குக்காக ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு லக் இருந்தால் இப்போ ஹைப்ரிட் ரெடியாக இருக்கும், கன்ஃபார்மாக ரெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைப்ரிட் அடடடடடா, ஹைப்ரிட் ரெடியாக இருக்கு ஐயா, இவருங்க ரெடியாக இருக்கு அவருக்காகவே. ஸோ டவுன் ஹால் 11 ஒரு ஹைப்ரிட் அட்டாக் வேணும் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சிசி ட்ரூப் வேணும். ஸோ நாடார் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் ஆள் இருக்கார், எனக்கு ஹாக்ஸ் ஹாக்ஸ் அண்ட் எஸ்பி வேணும். இருக்கா 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 ப்ரோ, எனக்கு ஹாக்ஸ் அண்ட் எஸ்பி வேணும். இருக்கா, ஃபஸ்ட்டு நான் தான் ஜாயின் பண்ணுவேன் உங்கள் கிளானில், உங்கள் நியூ கிளானில். ஸோ டைட்டானிக் சிஓசிம் தான் சொல்கிறாரு வால்டோய். ஸோ மறக்காம, ஓ தமிழன் ஒயிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் தான் சூப்பர் சாட் நான் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் 40 ரூபீஸ் சூப்பர் சாட் டொனேஷன் ப்ரோ, அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி டொனேட் பண்ணி விட்டுட்டே இருப்பார் நமக்கு. ஸோ தமிழன் ஒயிட்டி நல்ல ஒரு நம்பர், ஸோ தமிழன் டாக்லானில் இருப்பா அப்படி. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும், எஸ்பி இருக்கா, ட்ரெயின் பண்ணினும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா, ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க, எனக்கு எஸ்பி வேணும். எஸ்பி ஒரு நிமிஷம், ஹீலிங் ஸ்பெல் 2 இருக்குது, ஆஹா ரேஜ் தான் வேணும் நமக்கு சிசியில், ஓகேவா? ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா ஸ்டீம் கனெக்ஷன் லோவா, என்னாச்சு, ஸ்டீம் வருதா, ஸ்டீம் கனெக்ஷன் இஸ் நாட் ஸ்டேபிளா, என்னாச்சு? ஆ போயிடுச்சு, அது போன பிறகு தான் உயிரை வந்துச்சு இப்போது. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் ட்ரூப் போட்டு அனுப்போம், வாழ்க்கை வளமுடன் சென்ட் பண்ணி விட்டுருங்க ப்ரோ, சீதர் ட்ரிப்ளி. ஸோ நேற்று வரும்போதோ லைவில் இருக்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாரு ட்ரெயின் பண்ணணும் ப்ரோ. ஸோ ஓகே, ட்ரெயின் பண்ணி நமக்கு வந்து நான் அனுப்பிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடலையை போடுவோம், இருங்க நம்ம கமெண்டேட்டர் ஸ்கூலில் யாராவது எதுனா டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்களோ. ஸோ TS10 ரஷ் பேஸ் காட்டுறேன் ப்ரோ, அதையும் காட்டுறேன் இருங்க, அது கொஞ்சம் மேக்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது.
நான் TS10 கிளானில் ஜாயின் பண்ணலாமா? நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம், YT2ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன் ஹால் 10 பிளேயர்ஸ்லாம் என்னையா எப்படி கேள்வி கேட்குறீங்க? ஸோ நம்ம பேஸ் எப்படி இருக்குது? டவுன் ஹால் 10 ரஷ் பேஸ் ரஷ்லாம் கிடையாது, நல்ல ஒரு மேக்ஸ் பேஸ் தான் ரஷ்ஷில் இருக்குது. அது நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும் நிறையா. எங்கே கைஸ் விளாட்றதுக்கே டைம் இல்லை கைஸ். இந்த மாதிரி லைவ் வரும்போது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஓப்பன் பண்ணுறது தான் அக்கௌண்ட்டை. டைம் பத்தாது கைஸ் மல்டிபிள் அக்கௌண்ட்லாம் விளாட்றதுக்கு. வீடியோ வேறு போடுறேன்ல நான், பத்த மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே இதை போட்டாச்சு, ஒரு ஆடிமெண்ட்ஸை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஸோ கிங் அப்கிரேட் பண்ணுவோமா? கிங் அப்கிரேட் பண்ணலாமா? குயின் அப்கிரேட் பண்ணலாமா? குயினே அப்கிரேட் பண்ணுவோம். ஓகேவா? குயின் அதனால அவள் 28க்கு போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 10 டோர்னமெண்ட் போகலான் இருக்கோம். ஆஹா சூப்பர்யா, டொனேஷன்லாம் ஃபில் பண்ணாமலே இருக்குது தமிழன்ஸில். சூப்பர் ப்ரோ. ஓகே நம்ம டவுன் ஹால் 11க்கு போய்ட்டு நமக்கு டொனேஷன் வந்துருச்சான்னு போய் பார்க்கலாம். வெயிட் அ செகண்ட். ஓகே ஏதோ ஒரு கைஸ் ஹரி ப்ரோ, TS10 5000 ரூபா டோர்னமெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். டீம் ஆட ஆசை, சூன் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீட் TS10 மேக்ஸ் ஒன்லி ஃபார் டோர்னமெண்ட் அப்படி சொல்லிங்கன்னா. இட்ஸ் மீ, ஏ இட்ஸ் மீ யாஸ் கேமிங், வெல்கம் டு மிஸ் டீம் ப்ரோ. வா ப்ரோ வா ப்ரோ, தொடர்ந்து வீடியோ போடு ப்ரோ நீனு. ஸோ வா ப்ரோ, நம்மளோட நல்ல ஃப்ரெண்டு அவர், இட்ஸ் மீ யாஸ் கேமிங். ஸோ சூப்பராக பேசுவார் அவர். மேக்ஸி ப்ரோ சொல்லிருங்க ப்ரோ. ஸோ அவர் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் டோர்னமெண்ட் இருக்கான். ஸோ டவுன் ஹால் 10 டோர்னமெண்ட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் போய் காண்டாக்ட் பண்ணுங்க கைஸ். இட்ஸ் மீ யாஸ் கேமிங், அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஓகேவா? சிஓசி யூடியூப் சேனல் தான், தமிழ் சேனல். ஓகேவா? போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர். ஓகேவா? ஏ ஜஸ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வேணும் அண்ணா ஷான் அப்படி தான் கஷ்டப்படுறாரு TH14 போட்டு வேணாம் அண்ணாவாது. ஓகே ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ் பண்ண வேணாம், ஏன்னா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கெயின் பண்ணுங்க கைஸ். எனக்கு தெரியாதுல ரஷ் பண்ண எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும், ரஷ் பண்ண வெறுப்பாக இருக்கும். ரஷ்ஷெலாம் கிடையாது ஒரு பேஸு, அவர் பேஸ் ரஷ் பேஸ்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கும் ஒரு பேஸு. நானே கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஒரு பேஸில் 3 ஸ்டார்லாம் போகிறது. உண்மையாகவே ஓப்பனாகவே பேசுகிறோம் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் இருக்குல்ல, அங்கே மோஸ்ட் வெப்பனைஸ்டு டவுன் ஹால், பாய்சன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ டவுன் ஹால் 14 போட்டுட்டாலே 13 பிளேயரால் அடிக்க முடியாது கைஸ். டவுன் ஹால் 14 அது பாய்சன் எஃபெக்ட் இருக்கும். இப்போ 13 ஹைப்ரிட் பண்ணலாம், 14 ஹைப்ரிடுக்கான சாத்தியக்கூறே தெரில எனக்கு எங்கேயுமே. ஆனாலும் பண்ணுறாங்க ஒரு சில பேர் டவுன் ஹால் 14லேயும் ஹைப்ரிடு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாக் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னமும் ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு அட்டாக் போகலாம். ஓகேவா? குயின் சார்ஜ் ஹைப்ரிட் ஆகுமினர் டவுன் ஹால் லெவனில் போகிறோம். ஸோ லெவல் 42 குயின், அதுக்கப்புறம் 36 கிங்காக வச்சு நானாக இப்போ நல்லா அட்டாக் பண்ணுறேன்னா ரீசன் என்னதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹீரோஸ் தான் கைஸ், ஓப்பனாக சொல்லிட்டா. உங்கள் ஹீரோஸை நீங்கள் மேக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தாராளமாக. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் எடுத்து கையில் கொடுக்கும். ஸோ ஹீரோஸ் தான் கைஸ் முக்கியம். ஹீரோஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாலே போதும், ஹையர் பேசஸ் நீங்கள் போக, ஹையர் டவுன் ஹால்ஸ் போக போக, டவுன் ஹால் லைன்லேயே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. டவுன் ஹால் லைனில் குயினை 30 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தரமாக அடிக்கலாம் எல்லா பேஸுமே, சூப்பராக அடிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் வந்து நான் காட்டுற மாதிரிங்க. என்னோடய பேஸ்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் பண்ணதே வந்து படப்படன்னு குயினை தான் போட்டேன். நல்லா இன்ஸ்பயர் ஆகிக்கோங்க இதெல்லாம் பார்த்து. டக்குன்னு டக்கு டக்குன்னு வந்தோடனே குயின் வந்து பார்த்தீங்கன்னா 30 போட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குயின் 30ல இருக்கு பாருங்கள். டவுன் ஹால் லைன் தான், டோர்னமெண்ட்டுக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேசஸ்லாம். ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் லைன் டோர்னமெண்ட் இருந்தால் என்ன கூப்பிடுங்க ப்ரோ, ஏதோ சுமாராக அட்டாக் பண்ணுவேன் நான். ஓகேவா? ஸோ டவுன் ஹால் லைனில் ஸோ கொஞ்சம் நெஞ்சாம் கொஞ்சம் அப்படி இப்படியே அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும். ஸோ டவுன் ஹால் லைனில் டவுன் ஹால் இல்லை, பெக்காஸ் மேட்ச் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெக்கா தானே இது, பெக்காஸ் மேட்ச் தான். ஆமாம், பெக்காஸ் மேட்ச் பின்னாடி இருந்தால் ட்ராகன் குரூப் ஆகிட்ருக்கும். ஸோ நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0 லிக்ஸர் கிட்ட விட்டு வச்சிருந்தோம்ல, டார்க் லிக்ஸர். நான் விளாடாமலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4500 டார்க் லிக்ஸர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட் விளாட்றது கொஞ்சம் இதுவாக தான், அடிக்கடி போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணினாலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்டேட் போடலாம். ஸோ டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் போடலாம். ஸோ லோவர் பேஸ் எல்லாமே நான் அப்படி தான் டெவலப் பண்ணேன், அட்டாக்லாம் போக மாட்டேன். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு அந்த வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் அப்டேட் போட்டுடலாம். ஆனால் நம்மளால் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் ப்ளே பண்ணி தான் ஆகணும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ளூ மார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆன்லைனில் இருக்கா அப்படி. ஸோ டொனேஷன் ஒன்று அனுப்பிவிடுவோம், ரெக்வஸ்ட்டு. ஹாய் மேக்ஸி ப்ரோ, சண்முகவேல். ஸோ கமெண்ட் ஏதோ வந்துச்சு. நான் சிவசண்முகவேல், மேட் கேமர். வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ, வேறு லெவலில் இருந்துச்சுன்னா. ஐயோ ஜெம்பாக்ஸ் எடுத்து விட்டனா? சரி விடு விடு, சரி விடு ப்ரோ, அதை வச்சு ஒரு கண்டென்ட் போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏ இது இல்லாமடா நீ ஒரு கண்டென்ட்டாக போடுவே. ஆமாம், எல்லா அக்கௌண்ட்லேயும் போய்ட்டு ஜம்பாக் திரும்ப போனால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு விட்டு வச்சுருந்தேன். சரி ஓகே, அனிவர்சரி எப்போ எடுக்கலான்னு விட்டேன். ஸோ பழக தோசத்தில் எடுத்துட்டேன். ஓகே, நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 நிமிஷத்தில் இருந்தால் குயினும் வார்டனும் ஆர்சி வருது. ஸோ அது வரட்டும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு போவோம். 11ல் தானே ஹைப்ரிட் கேட்டிங்க, 11ல் ஒரு ஹைப்ரிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிசி ட்ரூப் பண்ணி போட்டாங்கன்னா பட்டுன்னு அட்டாக் போகலாம்.
விஷ்ணு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தலை அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்றாரு. ஸோ விஷ்ணு ஆர் வாத்தலை 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 வாத்தலை. ஸோ நாலு ஹாக் ரைடர் அனுப்பி விட்டாங்க. ஸோ இன்னமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹாக் ரைடர் அனுப்பி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ரீதரோ ட்ரிபிளியோட பேஸ்ட் தான் லைவில் போயிட்டு இருக்கு. ஒரு டவுன் ஹால் லெவன் பிளேயர் ஒரு டவுன் ஹால் லெவன் பிளேயர் தான் அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் அவர்கிட்ட என்ன குயின் இல்லை. ஸோ ஸ்பேம் அட்டாக் கைண்ட் ஆஃப் ஸ்பேம் அட்டாக். ஸோ ஒரு ஸ்பிட் டார்கெட் இன்ஃபார்ம் இருக்குது. அந்த இடத்துல ஜம்ப் ஸ்பெல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. டவுன் ஹால் டீமில் அட்டாக் பண்ணலாம் ப்ரோ. ஆஹா ஈகிளா டில்லி அப்படியே நின்றுச்சு. ஒரு சூப்பர் ஆல் பிரேக் யூஸ் பண்ணியிருந்தால் இந்த கம்பார்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜம்ப் ஸ்பெல் போட்டு விட்டுருக்கலாம். சரியான வேல்யூவாக இருந்திருக்கும் இந்த இடத்துல ஜம்ப் ஸ்பெல் போட்டு விட்டுருக்கலாம். நல்ல ஒரு அட்டாக் தான் சூப்பர். நமக்கு வந்து லெவல் டென் ஹாக் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன் அந்த அனுப்பிட்டா புடி. ஸோ ஒரு ஹீலிங் ஸ்பெல் அனுப்பி விட்டாருன்னா நம்ம தரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் போகலாம். வால்யூம் லோ பண்ணு ப்ரோ. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் வால்யூம் தானே, அது ஆல்ரெடி கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. இதை விட குறைக்கணும்னா நான் ஆஃப் தான் ப்ரோ பண்ணணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸே ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பண்ணணும். அப்படி பண்ணால் நல்லா இருக்காது, ரொம்ப இதுவாக இருக்கும். நான் வேணால் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்ட் அந்த மாதிரி கேட்கும்போது நான் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவேன். அதான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி நமக்கு ஆம்பிளிஃபையர் எதுனா இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ யூஆர் மை இன்ஸ்பிரேஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா கிரேட்டோஸ் இன்டூ டூம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் ப்ரோ. இப்போது அவ்வளோலாம் கிடையாது ப்ரோ, இதெல்லாம் கஷ்டமே கிடையாது ப்ரோ. என்னோட கஷ்டப்பட்டவங்களாம் நான் ஓகே. ஹீலிங் ஸ்பெல் அனுப்பிட்டாங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் லெவனில் ஒரு ஹைப்ரிட் ஆகமினர் ஒருத்தர் ஆசைப்பட்டார். கமெண்டேட்டர் பேர் வந்து நான் பார்க்கல. ஸோ அவருக்காக நான் பண்ணுவோம். ஒரு நல்ல பேஸில் அடிப்போம் ஓகேவா. ஒரு நல்ல ஒரு கஷ்டமான பேஸில் அடிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லே அவுட் நல்லா இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான லே அவுட் தான் ஹைப்ரிடுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டிஃபென்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் லெவல்லாம் டவுன் ஹால் டென்னுக்கு தான் இருக்குது. இது அதுக்கு மேலே இருக்குது. டவுன் ஹால் நைனில் இருக்குது எல்லா டிஃபென்ஸும். இவர் டவுன் ஹால் டென்னே கட்டுறாங்க. அடுத்து வார்டன் கிரவுண்ட் மோடில் இருக்கா? வார்டன் கிரவுண்ட் மோடுக்கு மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு. ஆர் ஓ கலரில் டம்மால்னு ஆர் மோட்லேயே இறக்கி விட்டுருவேன். இந்த பேஸ் வந்துன்னா கொஞ்சம் கஷ்டமான பேஸ் மாதிரி தான் தெரிகிறது. சூப்பர் பொசிஷன்லாம் பாருங்களேன். டவுன் ஹால் லெவனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். குயின் வாக் பண்ணுறது ஓப்பனாக சொல்லணும்னா 50-60 குயின்லாம் இல்லைன்னா ஈஸியாக செத்து போயிடுது. ஒரு நாள் நான் அந்தளவுக்கு இதுவாகலையா டவுன் ஹால் லெவனில் அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ விஷால் தான் கேட்டார் போல். ஸோ இப்போ ஒரு பல்பு வாங்குவேன்னு நினைக்கிறேன். விஷால் உங்களுக்காக தான் பாருங்கள், இந்த பல்பு வாங்கிடுவேன் நினைக்கிறேன். ஸோ தெரில பார்ப்போம் எனிவே. ஸோ ஓகே இகலாட்டரிய அப்ரோச் பண்ணுறதுக்கே மண்டை விடிஞ்சிரும் போல். ஸோ ஓகே ஐ எம் ட்ராப்பிங் குயின் ஒன் ஆஃப் தி பலூன் ஹீலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராகன். ஓகே ஏ 42 குயின்ற அது 42 ஒரு குயின் என்ன இப்படி குறையிற ஒரே ஒரு கேனான் டெஸ்ட்லாம் லாக் ஆனதுக்கு ரொம்ப ஓவர் மானிங்க. அடடா நம்மகிட்ட சூப்பர் வால் பிரேக்கரா இல்லையா? 9 வால் பிரேக்கரை குக் பண்ணி வச்சுருக்கேன் நான். குயின் வெளியே போயிடுவா, குயின் வெளியே போயிடுவா, உள்ளே வரமாட்டா பாருங்களேன். ஸோ இதாக பண்ணி பார்ப்போமா. நான் அப்படி குயினை யூஸ் பண்ணி குயினோட எடுத்து வர நான் ட்ராப் ஆகுது. எக்ஸ்போ லாக் ஆச்சுன்னா குயின் வேலி ஆகிடும். எக்ஸ்போ லாக் ஆனால் குயின் வேலி. ஓகே எக்ஸ்போ லாக் ஆகலை இன்னமும், என்னோடய லக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே நமக்கு நான் டொனேடோ ட்ராப் வர. ஓகே 3 வால் பிரேக்கரை ட்ராப் பண்ணி விடுவோம். அது எதுனா பண்ணுதானு அந்த அந்த வாலை போய் பிரேக் பண்ணுங்கள். மாடுங்களா அந்த வால், அந்த வால் போங்க, அந்த வால் போங்க, அந்த வால் போங்க, அந்த வால் போங்க. குயின் அப்ரோச் பண்ணு சார், அந்த வால் போ 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 போ. கமான் கமான் கமான். ஓ பா சூப்பர். குயினே ஓகே ஓகே ஓகே. குயின் சேஃப்டி தான், குயின் சேஃபாக தான் இருக்கா. உள்ளுக்குள்ளே போ. எக்ஸ்போ எக்ஸ்போ எக்ஸ்போ. ஆஹா என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா நீ. ஆமாம் ட்ராப்பிங் சிங்கா அந்த 5:00. அதுக்கப்புறமா பின்னாடி பேரட்ஸ். அதுக்கப்புறமா மைனர் பார்த்துக்கோங்க எப்படி ட்ராப் பண்ணுறேன்னு பாருங்கள். மைனரை மைனர் எப்படி ட்ராப் பண்ணுறேன் பார்த்துக்கிட்டீங்களா? பின்னாடி இருந்தால் வார்டன், அதுக்கு பின்னாடி இருந்தால் ஹாக் ரைடர். அந்த சிங்கிள் டேரக்ட் இன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப் அந்த டைமில் நான் தான் ஃபீஸ் பண்ணுறேன். எர்லியராகவே ஃபீஸ் பண்ணிட்டேன். ஸோ சிங்கோட எபிலிட்டி இந்த இடத்துல நம்மளா இலிங் ஸ்பெல் ஏ நைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போண்டோட குயின். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈகல் அட்ரி சேர்த்து ஃபீஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நான் நடக்கலை. அகைன் இருந்தால் உனக்கு இலிங் ஸ்பெல். ஸோ வார்டனோட எபிலிட்டி இருந்தால் ஹோல்ட் பண்ணுறேன். கரெக்டாக இருந்தால் வார்டனோட எபிலிட்டி ஆக்ஸ் எல்லாமே இருந்தால் வெளியே போகும்போது. ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈகல் அட்ரி வந்து அப்ரோச் பண்ணிட்டா. ஸோ ஒரே ஒரு மல்டி டேரக்டர் இன்ஃபார்மோ மட்டும் நிற்கிறது. ஒரே ஒரு மல்டி டேரக்டர் இன்ஃபார்மோ ஆப்ரேட்டர் சார் ஓபி கை.
மேக்ஸில் உள்ள ஆக்ரேட்டரில் அது ஸ்டில் டேக் டவுன் பண்ணிடுச்சு. அருமை 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 வேறையா வேறையா வேற லெவல்யா. ஓகே குயின் இன்னும் ஃபுல் லெவலுக்குள்ள ரீச் ஆகி ரெடியாக இருக்கா? ஸோ ட்ரிப்புள் தான் கைஸ். ஸோ டைம் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டைம் ஃபெயில் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் ஸ்பெல்ல வந்து அந்த ஸ்கெலிட்டன்ஸ்க்காக நம்ம போட்டுருக்கோம். டைம் ஃபெயில் ஆகிடுச்சு, ஷுவராகவே டைம் ஃபெயில் இது. குயின் லெவல்லாம் 50 இருந்ததுன்னா வரும், 3 ஸ்டார் வந்துடும். நல்ல ஒரு ட்ரை தான். ஹீரோஸ் லெவல் தான் கைஸ் முக்கியம் பார்த்தீங்களா? ஹீரோஸ் லெவல்லாம் கரெக்டாக ஃபுல் மேக்ஸில் இருந்ததுன்னா 3 ஸ்டார் இருக்கலாம், அழகாக போடலாம். ஸோ ஆனந்துக்காக 60 கேட்டார், ஒரு பேர் ஆனந்த் தானையா? ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடும் தான் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஒரு ட்ரை தான். ஓகே 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 ஓகே. ஆக்சியன்னா உங்கள் கிளான்னு என்ன கிளான் புரியலையே. ஆக்சி அண்ணா உங்கள் கிளானில் நான் இருக்கேன் அண்ணா. மை ஐடி நேம் தான் ரேஞ்சர். ஸோ ரேஞ்சர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்மளுக்கு நான் இன்னொரு இதை போட்டு விட்டு நான் ஃபுல்லாக ஹைப்ரிடே பண்ணலான்னு இருக்கேன் டவுனா லெவனில் இனிமேட்டு. ஓகே 1 செகண்ட், இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி விட்ருவோம். எனக்கு ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா டவுனா லெவனில் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக நம்ம ஹைப்ரிடே பண்ணுவோம். ஓகே ஓகே, ஹைப்ரிட் 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 குயின் சார்ஜ் ஹைப்ரிட் ஆகும். ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி எம்னா ட்ரெயின் ஆகட்டும் பொறுமையாக. ஸோ ரிசர்ச்சில் எதுனா போட முடியுமா? நேற்றே வந்து எட்டி பார்த்தோம் லேபில், ஒன்றுமே போடாமல் போயிட்டோம் போல். ஸோ ஓகே நம்ம வந்து நான் இது போட்டு விடலாம். க்ளோன் ஸ்பெல்லு வால் பிரேக்கர் போட்டு விட்டுருந்துருக்கலாமோ? சூப்பர் வால் பிரேக்கர் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். லெவல் 7 போட்டாலே வரும் சூப்பர் வால் பிரேக்கர். ஓ ஓகே, ஒன் ஆஃப் தி ஜெயின் பாம். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு அட்டாக் போயிருக்கலாம். ஆமாம் ப்ரோ, ஒரு அட்டாக்கே போயிருக்கலாம் நான் மேனேஜ் பண்ணதுக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், அது இருக்கட்டும். டவுனா லெவனில் பிளிசார்டில் ஆளுண்ணா ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ, பண்ணுவோம் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டில் ஆர்மி ட்ரெயின் ஆயிடுச்சா? டவுனால் 9 விசஸ் டவுனால் 10 3 ஸ்டார் அட்டாக் பண்ணு ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. அதுக்கு பேஸ்லாம் பார்த்து அடிக்கணும். ஒரு டவுனால் 9லேருந்துட்டு ஒரு டவுனால் 10 ரஷ் அடிக்கிட்டா இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குயின் வரணும் 10 நிமிஷத்தில், வார்டன் வரணும் 9 நிமிஷத்தில், ஆர்சி வருது 7 நிமிஷத்தில். ஓகேவா? ஸோ நாளைக்கு பாருங்கள் கைஸ் இந்த அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வீடியோ. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சூப்பர் மினியன் அட்டாக், ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பர் மினியன் சர்ஜரி அந்த அட்டாக் பேர், வேறு லெவலில் இருந்தால் பேரும் வச்சுட்டேன் அதுக்கு இப்போவே. ஸோ ஃபார் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் லைனில் ஒரு குயின் சார்ஜ் பெக்காஸ் மெஸ் அட்டாக் பார்க்கலாம். ஓகேவா? டவுன் ஹால் லைனில் பெக்காஸ் மெஸ் அட்டாக் பண்ணுறோம். கேமர்ஸ் கிங், ஹாய் 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 கேமர்ஸ் கிங், வெல்கம் டு மிஸ் கிங் ப்ரோ, அன்புடன் வர இருக்கிறேன் மேக்ஸிஸ்டம். அடடா நமக்கு டொனேஷன் அனுப்பி விட்டாங்கயா டப்புன்னு. வை ப்ரோ, நைட்டு நைட்டு தான் ப்ரோ எனக்கு டைம் கிடைக்குது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ரோ, நைட்டு தான் ப்ரோ என்ன லைவ் பண்ண முடியுது. நம்ம மன்னிச்சிருங்க ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ. ஸோ நைட்டு தான் ப்ரோ லைவ் வர முடியுது. அதுதான் அந்த டைமில் தான் எனக்கு எல்லா சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு நல்லா முடிஞ்சால் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சூப்பராக பேசுகிறடா டே, நல்லாடா டே, சும்மா இருப்பனா ப்ரோ? டிஎஸ் 10 ஜெயிண்ட் அட்டாக், ஆ பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. ஜெயிண்ட் விச் பண்ணலாம் டவுன் ஹால் 10ல, சூப்பராக இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும் டவுன் ஹால் 10ல. ஜெயிண்ட் விச், ஜெயிண்ட் பவுலர்ஸ் ஃபேனு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். அந்த அட்டாக்லாம் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு சிஓசி போர் அடிக்குதா? சிஓசி போர் அடிக்குதா? நான் ஓப்பனாக கேட்குறேன். இப்போ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போர் அடிக்குதுன்னா எப்போ பார்த்தாலும் அந்த எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக்கு, ட்ராகன் அட்டாக்கு இதையே உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும், கண்டிப்பாக போர் அடிக்கும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அட்டாக்கை மாற்றிட்டே இருங்க. உங்களுக்கு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தோணலையா வித்தியாசமாக? ஈவெண்ட்டை எடுங்க, ஈவெண்ட் வச்சு எதனா புதுசு புதுசாக. இப்போ சூப்பர் மினியன் வருதா, சூப்பர் மினியன் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள். எலக்ட்ரோ விசார்டு வருதா, சூப்பர் விசார்டு வருதா, சூப்பர் விசார்டு வச்சு ஒரு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ண பண்ண அது பிடிச்சிரும், அந்த போரிங் என்எஸ்ஸே வராது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் விளாட ஆரம்பிங்க, சுத்தமாக போர் அடிக்காது. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் செம்ம ஃபன்னாக இருக்கும். போ போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டை வெடிச்சிரும். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே. ஸோ அடடா ஒரு நல்ல ஒரு லூட்டு கிடச்சி, ஆனால் நமக்கு லூட்டுலாம் இப்போ பார்த்து அடிக்கல. ஏன்னா ஃபுல் பேஸ் மேக்ஸ்டு, மேக்ஸ் ஆகிடுச்சு ஃபுல் பேஸ். ஒரு நல்ல பேஸை தேடி, ஒரு ஹார்டான பேஸை, அதேமாரி கஷ்டமான பேஸில் எப்படி 3 ஸ்டார் போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கோங்க. பேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மாற்றுறது. ஸோ இது மாதிரிலாம் பண்ணுங்கள். கிளாஸ் ரேலே ஞாபகம் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. ஸோ அதுவும் நான் கன்ஃபார்மாகவே இந்த வீக்குள்ளேயே நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் போட்டு
சிஓசிக்கும் வீடியோ போட்டு சிஆருக்கும் வேறு சேனல் இருக்குது நமக்கு இன்னொரு சேனல். ஸோ அதையும் போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் ராயில் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து மாதிரி வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் கைஸ். போர்லாம் அடிக்காது. இதுதான் நான் சொல்கிறது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் போயிட்டு லூட் அடிக்கிறது. ஒரு டைம் ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ சீசன் ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் பண்ணுங்கள். சீசன் எண்டப்போ டிராஃபிக் புஷ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் அது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை கேம். ஆக்சுவலாக நீங்கள் சீசன் எண்டில் டிராஃபிக் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் ரிவார்டு அப்படின்ற மாதிரி கிடையாது கேமில். ஆனால் நம்ம வைக்கிறது தானே எல்லாமே. நம்ம வந்து இந்த கேம் அந்த கேமை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணி விளாட்றோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ கேமை மாற்றாதீங்க, ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. அவ்வளோதான் கைஸ் நான் சொல்லுவோம் அப்போனா. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ண பண்ண உங்களுக்கு பிடிச்சிட்டே தான் இருக்கும். போரிங்னஸ்ஸே வராது. இங்கே நமக்கு ஒரு மேக்ஸ் பேஸை காட்டவே மாட்டானுங்க. நானும் சர்ச் பண்ணிகிட்டே கிடக்கிறேன். ஒரு டவுன் ஆன்லைன் மேக்ஸ் பேஸு காட்டின வழி இல்லை. ஸோ இந்த பேஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லை ஈஸி பேஸ் தான், ஈஸியாக 3 ஸ்டார் போடுற பேஸ் தான். இதெல்லாம் எக்ஸ்போலாம் பாருங்கள், லெவல் 1 இருக்குது. நான் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கேன்ல, சில்வர் லீக்கில் இருக்கேன். அது விளாடாமலே விட்டேன்ல, அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் பிளேயிங் சிஓசி ஃபார் 7 இயர்ஸ் ஸ்டில் நாட் போர்டு. ஆ பாருங்கள், அவரோட கமெண்ட்டை கேளுங்க. 7 வருஷமாக விளாண்டுருக்கு அப்படி. சுகன் எஸ்டி 1-2-2 அவருக்கு இன்னமும் போர் அடிக்கல. அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுவீங்க, நீங்கள் டெய்லி மாறி மாறி தானே அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் பண்ணிட்டு இருப்பார். ஒரே அட்டாக்கே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிருங்க. ஒரே அட்டாக் நீங்கள் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்கன்னா ஒரு டிராஃபிக் புஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரே அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னா அது பரவாயில்ல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோட அதை பண்ணிட்டு இருக்கீங்க, போர் அடிக்காது. இது போர் அடிக்குது கேமே அப்படின்றிருந்தீங்கன்னா அட்டாக்கை மாற்றுங்க. ஏர்லேயே பண்ணிட்டு இருக்காதிங்க. ஏர் அட்டாக்கே பண்ணிட்டு இருக்கவங்க தான் மோஸ்ட்டாக வந்து கேமை விட்டு போயிருக்காங்க. இப்போது ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பாருங்கள், எல்லாருமே கேமை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அட்டாக் பண்ணுறவங்க நல்லா இருப்பானுங்க. இந்த டிராகன் அட்டாக்கு, இந்த பலூன் அட்டாக்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. நானாக இருக்கும் போதெல்லாம் அப்படி தான் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆல் லைன் அப்போது, ஓகேவா, நான் டவுன் ஆல் லைனில் இருக்கும்போது சரியான ஒரு ஃபார்மிங் அட்டாக் என்ன தெரியுமா, அந்த பலூன் அட்டாக் தான். பலூன் அட்டாக் வச்சு தான் ஃபார்ம் பண்ணுவோம் எல்லாருமே. பலூனை ஃபுல்லாக அடிக்க விடுவோம் இன்ஆக்டிவ் பேஸில். 3 ஸ்டார் வந்துடும். அதாவது எப்படின்னா பலூன் எல்லாமே டிஃபென்ஸுக்கு போயிட்டு அடிச்சிடும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருந்தால் மினியன் வச்சுருந்தா 3 ஸ்டார் போட்டுரும். ஸோ இந்த பேஸ் வந்தால் ஓரளவுக்கு வந்து ஹார்டான ஒரு மேட்சப் நடந்திருக்கு. ஸோ இந்த பேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். ஸோ கிங் இல்லை நம்மக்கிட்ட, ஓகேவா. நான் வந்து குயின் சார்ஜ் பெக்காஸ் மேட்ச் நான் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நம்ம பேபி டிராகன், ஓகே. 8 o'clock நம்ம பேபி டிராகன் பின்னாடியே வந்து 9 o'clockில் வந்து பார்த்தீங்கன்னா குயின். ஸோ 9 to 10 ட்ராப் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து குயின் வந்து ஆக்சஸ் ஆகணும். ஸோ ஓகே, ஆக்சஸ் ஆகிடுவாங்க நினைக்கிறேன். ஓகே, அந்த ஃபஸ்ட் செக்மெண்ட் வாழ பிரேக் பண்ணுறதுக்காக வந்து வால் பிரேக்கர் பின்னாடியே வந்து ஹீலர்ஸ், ஓகே, நைஸ். ஸோ இந்த இடத்துல ஜம்ப் ஸ்பெல், ஆஹா, அந்த இடத்துல வந்து அருமையான ஒரு ட்ரிகர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனு ஏர் பாம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே ஓகே, நம்மகிட்ட கிங் இல்லை, நல்லா இருந்தால் ஒன் ஆஃப் தி பெக்கா. அதுக்கப்புறம் என்ன கப்பல பிக்சர்ஸ் 2 பெக்கா. அந்த ஜம்பு ஸ்பெல் நான் எதுக்கு போட்டு விட்டேன், அந்த ஜம்பு ஸ்பெல்லுக்குள்ளே நீ போன் நான் போட்டு விட்டோமா, ஓ அதுக்குள்ளே இப்படி பண்ணுறியம்மா. பலூன் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி வச்சு பின்னாடி வந்தால் விசாக் பாலை பிரேக் பண்ணுங்கயா. என்னையா உனக்கு எதுக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க, பிரேக் பண்ணி கட்டி வைக்காதீங்க, பிரேக்கே பண்ணாது போல வாழை. ஏய் என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வாழை பிரேக் பண்ணாமல், ஸோ பேடு. ஓகே, கையில் இருந்தால் விசாட்ட வந்துட்டு இருந்துச்சு. ஸோ குயின் அகைன் வந்து ஃபுல் எழுத்து ரீச் ஆகிட்டா. இந்த இடத்துல இருந்தால் ஆஃப் பண்ணுற ஒரு குயின் வேறு கொல்ல. ஸோ நம்மளோட குயின் வந்து தமிழ்நாடு வந்துட்டு பண்ணிட்டா. ஓகே, ஆ சூப்பரியா, கிங் இல்லாமல் ஒரு பண்ணு நடந்துருச்சு. கிளாசிக்காரன் ஜாயின் ஆகிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கவனிக்கல கிளாசிக்காரன் போகிறோம். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. சாப்பிட்டு கூட கூட தூங்க நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம இன்னும் இன்கண்டிஷன் குறைக்கணும்னா 2 ஆர்ச்சர் டவர், 1 பாம் டவர் இருக்குது. ஒரே ஒரு ஆர்ச்சர் டவர், 1 டெஸ்லா, 1 பாம் டவர் இருக்குது. இப்போ ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச்சர் டவர்னா ரீடார்கெட் ஆகிரும் பாருங்கள். குயின் மேலே இல்லை, குயின் மேலே லாக்கின் ஆகிடும் ஆர்ச்சர் டவர். சூப்பரில் பெக்கா சேவ் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் வந்து அந்த இடத்துல ஆப் அடிக்கிற மாரி இருந்தால் ஒரு டெஸ்லா இருக்குது. கிங் இருந்ததுன்னா ஷுவர் ட்ரிப்புள் இது, ஷுவராகவே ட்ரிப்புள் வந்துருக்கோம். ஆஹா, டெஸ்லா 1 அடி கொடுக்கல. 3 ஸ்டார் தான் நினைக்கிறேன். டைம் ஃபெயில் ஆகிடுமா, டைம் ஃபெயில் ஆகுமா, நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? டைம் ஃபெயிலாக ட்ரிப்ளட்டா, ட்ரிப்ளட்டா டைம் ஃபெயில்? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். டைம் ஃபெயிலாக ட்ரிப்ளா இது, டைம் ஃபெயிலாக ட்ரிப்ளா. 30 செகண்ட் இருக்குது, இன்னும் 27 செகண்ட் இருக்குது. குயின் வாழை கூட கட்டி பிடிச்சா அங்கேயே பழுத்து தூங்கிடுவா குயின், வெளியே வரமாட்டா. வாழ் கூட பிடிச்சிரும் எல்லாத்தையுமே.
வாழ்க்கையே முடிச்சிருவான் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி. டைம் ஃபெயில் கைஸ், ஷுவராகவே டைம் ஃபெயில். டைம் ஃபெயில் பார்த்தியே, டைம் ஃபெயில், எல்லாருமே டைம் ஃபெயில் தான் சொல்கிறீங்க. ஓகே, மேக்ஸிமமாக உங்களை ட்ரை பண்ண முடிஞ்சிருக்கு, நைஸ். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மினியன், தரமான ஒரு சூப்பர் மினியன் அட்டாக் போகலாம். ஓகேவா, டவுன் ஹால் 13ல். ஸோ ஓகே ஓகே, எல்லாருமே கெஸ் பண்ணது கரெக்ட் தான், டைம் ஃபெயில் தான் இருக்குது. ஏ ட்ராகன்லாம் இதுக்கே பறந்து வர, நீ ஓடியா? ட்ராகன் வேணாம் எனக்கு, நேற்று தான் ட்ராகன் போட்டு விட்டேன், ஏன்னா டார்க் லிக்சர் இல்லை, அதனால் நேற்று ட்ராகன் போட்டு விட்டேன், அது அப்படியே கிடக்குது. எனக்கு குயின் சார்ஜ் பெக்காஸ் மேட்ச் தான் வேணும். ஓகே, நைஸ் 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 நைஸ். ஓகே, சிசி ட்ரூப் ரெக்வஸ்ட் போடுவோம், சிமே பேஸ் அடிஷன் டிஎன் கார்த்திக்னா சொல்கிறாரு ப்ளூ மார்க்ஸில், சூப்பர். ஐ லவ் மேக்ஸி ப்ரோ, ஐ லவ் டீன் அண்ட் கார்த்திக். ஸோ நம்ம போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒரு ஸ்கவுட் அடிப்போம். அடடா என்னையா இது, சூப்பராக இருக்கே, நம்ம நம்ம பேஸ் அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காரு, நல்லாயிருக்கு ப்ரோ, நைஸ், சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ ஓகே, நம்ம பேஸ் எப்படி இருக்குது, சும்மா லெவல் 9 வால்ஸை போட்டு, லெவல் 10 வால்ஸை போட்டு சும்மா அப்படியே தக அப்படியே தக தகன்னு முன்ன வச்சுருப்பேன், தக தகன்னு தங்க வால்ஸ் போட்டு, தங்க வால்ஸ்னால் லெவல் 5 ஆகுது. ஆமால, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஒரு எலக்ட்ரோ, ஐ மீன் என்ன, எலக்ட்ரோ சர்ஜரின்னு சொல்கிற மாதிரி, எலக்ட்ரோ சர்ஜரி, அந்த மினியன் சூப்பர் மினியன் சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த எலக்ட்ரோ சர்ஜரி அந்த கான்செப்ட்லேருந்து தான் வந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது அந்த அட்டாக் சர்ஜரி பேர், சூப்பர் மினியன் சர்ஜரி சர்ஜரி சர்ஜரி. ஸோ இன்னும் இன்னும் வராமல் இருக்குது, வாங்க டக்குன்னு. ஸோ வந்துட்டாங்க, ஹீரோஸ் வந்தாச்சு. ஸோ ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ரெண்டாவது செட் ஆர்மிம்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் செகண்ட் அட்டாக். என்ன இது, எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? மேக்ஸி ப்ரோ நான் வருவேன் கிளானுக்கு. ஸோ வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஒரு 10,000 டார்க்கு, ஒரு 1,000,000 எலிக்ஸர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000,000 கோல்டை காட்டுங்க ப்ரோ. அப்படியா, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்ற கதை மாதிரி போயிடும் இப்போ பாருங்களேன். அடோடோ என்னடா வாய் உனக்கு, ஏ மேக்ஸி இப்போ தானே கைஸ் நான் சொன்னேன், சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 1,000,000 கோல்டு, 1,000,000 எலிக்ஸர் காட்டியிருக்காங்க பாருங்களேன், டார்க் எலிக்ஸர் மட்டும் காட்டலை. சூப்பர்ரா, நல்லா இருக்கே, நைட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் டப்பு டப்புன்னு நடக்குது. ஸோ குயின் மேட் அப்படி சொல்லணும்னா டைட்டானிக் சிவசிம்னா சொல்கிற அப்படி. இப்போ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் கைஸ் இந்த ஸ்பேமு, நாளைக்கு டியூட்டோரியல் போட்டிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த சூப்பர்னா ரெண்டு லைட்டிங் ஸ்பெல் யூஸ் பண்ணியோம்னா டெக்னிக் பண்ணியாச்சு, இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்குது இந்த ஸ்பேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பெக்கா ட்ராப் பண்ணுவோம், முன்னாடியே இருந்தால் குயின், ஓகே நைஸ். பெக்கா அந்த வாழை வாழை உடச்சு உள்ளே போகணும், உள்ளே போகமாட்டியே நீனே, வெளியே வெளியவே போய்ட்டு பூஜை பண்ணு. ஓகேவா, இன்னொரு பெக்கா ட்ராப் பண்ணுவோம், அவனுக்காவது அவளுக்காவது இதுவாகுதான்னு பார்க்கலாம், ஆஹா அதுவும் வேலைக்காகலை. ஓகே, எனிவே நம்ம இந்த இடத்துல நம்ம ஆர்கே ட்ராப் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஸ்பேம் தானே பண்ணுறேன், மினியன் அண்ட் சூப்பர் மினியன்ஸ் எல்லாத்துலேயும் இருந்தால் ஜஸ்ட்டு ஸ்பேமிங், குயினோட எபிலிட்டி இருந்தால் பாப்பப் பண்ணிடுவோம், பின்னாடியே இருந்தால் பலூன்ஸ், அதுக்கு பின்னாடியே இருந்தால் வாடம் இருந்தால் ஏர் மோடில், ஓகே நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளிம்ப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மிட்டா ஈட்ட பாக்கிற மாரத்தில் நான் வந்து தான் ப்ளிம்ப் வார்டனோட எபிலிட்டி. ஸோ வார்டனோட எபிலிட்டி வந்து தான் ப்ரிட்டி ஓபியாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்கும். இப்போ வந்து டவுனால் அப்ரோச் பண்ணிக்கலையா ப்ளிம்ப்பு, அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ரேட்டல். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் டெக் டவுன் ஆயிடுச்சு, சுற்றி மட்டத்தில் இருந்த எல்லா டிஃபென்ஸும் காலியாகிடுச்சா. இந்த ஸ்கேட்டர் ஷாட்டை ப்ளீஸ் பண்ணிட்டு ஸ்கேட்டர் ஷாட் தலைமையிலே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஸ்பான் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ கமான் டேக் அவுட் நைஸ். ஸோ இப்போ வந்து நான் அந்த எக்ஸாக்ட் டவர், அதுக்கப்புறமா வந்து ஏர் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் வார்டன் எல்லாத்தையுமே என்ன செட் நான் ப்ளீஸ் பண்ணுறேன். அகைன் வந்து நான் இன்க்ரீசிங் எக்ஸாக்ட் டவர், அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து நான் பிரிண்டட் சீட் போய்க்கிறதுக்கு இந்த ஒரு கேட்ரி ஷாட்டையும் நான் டிஸ்ட்ராக் பண்ணி, ஐ மீன் நான் ப்ளீஸ் பண்ணி விடலாம். ஸோ பேட்ஸ் எல்லாமே கேட்ரி ஷாட்டோட தலைக்குள்ளே போங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓகே 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 ஓகே, அவ்வளோதான். எப்படி இருந்தது, செம்மையாக இருக்கா, வேறு லெவலில் இருக்கா அந்த ஸ்பேமு? ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ், நாளைக்கு காலைல 10 மணிக்கு இந்த ஸ்பேம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ நைஸ். ஸோ அடுத்த செட் ஆர்மி நம்ம என்ன ட்ரெயின் போட்டு விட்ருவோம். ஓகேவா, இது இருக்கு ஓபி ட்ரிப்புள், வேறு லெவலில் இருக்குது கைஸ், நீங்கள் வார்க்கெலாம் யூஸ் பண்ணலாம், ஷியூராக ட்ரிப்புள் வரும், சூப்பராக இருக்குது. சிசி ட்ரிப்பு அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல கைஸ், வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. வார்டன் எபிலிட்டி அப்படியே எல்லாமே சேரும் பார்த்தீங்களா, இல்லை சூப்பர் மினியன் அப்படியே சேரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அப்படியே ப்ரிசைஸாக யூஸ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கும். சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிப்புமே தான் கெயின் ஆகணும், வார்டனோட எபிலிட்டி அதான் முக்கியம், வார்டன் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணா மை சேனல் நேம் இஸ் Z4 ட்ராயிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் யுவர் அவர் சேனல் ப்ளீஸ் அண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு உங்கள் சேனல் லிங்க் மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, ஆகாஷ் பிஜி. ஸோ ஓபி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த லைவ் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் நிறையா
க்ளைம் பண்ணாமலே இருக்கேன், சீசன் ரிவார்ட்ஸ்லாம் அதெல்லாம் க்ளைம் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், வாரும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக பண்ணியாச்சு. ஸோ 29 ஸ்டார் அடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு ஸ்டார் போட்டிருந்தோன்னா சரியான வார், பர்ஃபெக்ட் வார்னு சொல்லுவோம் இல்லையா. 30 ஸ்டார் அதான் ஃபுல் ஸ்டார்ஸ் அடிச்சு. ஸோ கிங் மேக்ஸ் ஷோடியம்னா 29 ஸ்டார் அடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து 17 ஸ்டார்ஸ் வந்து க்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட டஃப்னஸ் ஒன்றா காட்டினாங்க. ஸோ இந்த வாரம் நாங்கள் தான் வின்னு ஷுவராக சொல்லுவேன், நான் ஷுவராக சொல்லுவேன் நாங்கள் தான் வின் ஆகிருப்போம், நாங்கள் தான் வின் ஆகும். ஏன்னா டிஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, எல்லாருக்கிட்டேயும் எல்லாம் மேக்ஸ் பேஸாச்சு, சும்மாவாக இருக்கும். ஓகே, ஷாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஷாம், அவர் பேர் சூப்பராக வச்சிருக்காருல்ல கிங் ஷாம். அவர் ரீப்ளேயும் ஷேர் பண்ணி விட்ருக்காரு, பார்க்கலாம் இருங்க. தமீன் அன்சாரி, வா ப்ரோ வெல்கம் டு மிஸ்ஸிங் ப்ரோ. டிராகலூனில் போயிருக்காரு, லைட்னிங் ஜாப் டிராகலூன், சாரி ஜாப் லாலூன். ஓகே, ஒன் ஆஃப் தி ஆட் டிஃபென்ஸ் தான் டேக் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஆட் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், சிசி ட்ரிப் செக் பண்ணார், ஒரு லாவா சென்ட் பண்ணி எதுவுமே வரல சிசியில் இருந்து. ஓகே, அகைன் பேக்கப் கம்னா இன்னொரு லாவா வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு சென்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுன்னா ஏஸ்பில் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டுன்னா டாப்லேயும் வந்துட்டுன்னா 2:00 தான் அப்படி லாவா, அது பின்னாடியே வந்துட்டுனா பலூன் சூப்பராக பண்ணிருக்காருல்ல லால் ஒன்று. அந்த ஒரு லாலை அந்த ஒரு லாபாவை நம்ம கரெக்டாக வந்துட்டுன்னா சிசி செக் பண்ணுறதுக்காக ட்ராப் பண்ணுவோம் அப்போ, அது கரெக்டாக பண்ணிருக்காரு ஆள். அதேமாதிரி இங்கேயும் போனால் சிசிலேருந்து ஒரு லாவா ரெண்டு லாவும் போயிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்கு ஆடி பண்ணிக்கிட்ட போயிட்டு. அவ்வளோதான், க்ளீனப் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ட்ராகன், ரெண்டு பேபி ட்ராகன், மூணு மினியன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் 15-30 அதில் சூப்பர் ப்ரோ, பேருக்கு ஏற்ற மாதிரி அட்டாக் பண்ணுற ப்ரோ, நீ உண்மையிலே சூப்பர் ப்ரோ. நைஸ், இங்கே ட்ராப்பே பண்ணல ஒரு நைஸ் அட்டாக். இப்போ இந்த நைஸ் அட்டாக்ன்றது அப்படியே தலைகளாக மாறி இருக்கும், எப்படா அப்படின்னு சொல்லிட்டுன்னா சிசிலேருந்து ஒரு அல்ட்ரோட ரன் வந்ததுன்னா என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக மாறி இருக்கும், கேமே மாறி இருக்கும். அல்ட்ரோ ட்ராகன் வந்துன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், லாலூன் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லா ட்ராகன் பலூன் எல்லா பலூனு லாவாக்கே போட்டு ரெட்டே கடி தான், போ போயிட்டு வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிவிட்ருவோம். ஆனால் லாவா பப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆட்டம் காட்டி விட்ருவோம் அல்ட்ரோ ட்ராகனை. ஸோ ஃபார் ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நான் ஃபைனலாக நான் ஸ்டீமோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு காலைல 10 வந்து வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த லைவ் பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல்னா கமெண்ட் செக்ஷன்லாம் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீக்கு, இந்த அனிவர்சரி லீக்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் லீக்கு, இதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல்னா டிஸ்கார்ட் சர்வர்லேயும் அதுக்கப்புறம் என்ன டெலிகிராம் குரூப்லேயும் நான் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட நீங்கள் எதனா கேள்வி கேட்கணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துன்னா என் கிட்டே நீங்கள் வந்து நான் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வேறு எதனா சொல்கிறதுக்கு இருக்கா, நீங்கள் எதனா கேட்கணுன்றீங்கன்னா கேட்கலாம். ஸோ சீ முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகிறவங்களாம் போகலாம், சரி ஐ மீன் தான் தூங்குறவங்களாம் தூங்கலாம், என்னடா கிளாஸ் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போகிறவங்களாம் போகலான்ற மாதிரி சொல்கிற, டியூஷனில் சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாகவே ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி எதனா இருந்ததுன்னா கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஸ்டீம், லைக் போட்டாச்சு அப்படி சொல்லிங்கனா எஃப்யூபிஸ் வந்திருக்கா அப்படி. ஸோ வேறு லெவலில் அவன் பப்ஜி விளையாடுவான், ஸோ சூப்பராக கான்குரர் பிளேயர் அவன். ஸோ அவனுக்கு போய்ட்டு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எஃப்யூபிஸ் இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளோட ஒரு சேனலை தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நம்மளோட ஃபியூச்சர்டு சேனல்ஸில் அவர் பேர் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வீடியோ போட்டுட்ருக்கான். ஸோ நல்லா தான், சூப்பராக கேம் ப்ளே பண்ணுவோம், சூப்பராக இருக்கும் கேம் ப்ளேலாம். ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், கான்குரர் பிளேயர் அவன் கான்குரர். ப்ரோ கிங் மேக்ஸி வெயிட்டி 2 ஃபுல், ஆமாம் ப்ரோ ஃபுல் ஆகிடுச்சு சி ரிப்ளை ப்ரோ அப்படின்னு சொல்லிங்கன்னா கிங் கீபோர்ட் தமிழில் ஒரு சொல்கிறாரு. இல்லை ப்ரோ லைவ் முடிஞ்சிருச்சு, நம்ம கமெண்டேட்டர்ஸ்க்காக இப்போ தான் இருக்கும், இப்போ லைவில் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து தான் கமெண்டேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்காக தான் எதனா கேள்வி கேட்கணும்னா கேட்கட்டும், நம்ம ரீப்ளே நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா. லாலூன் பிடிக்குமா ப்ரோ, ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. லாலூன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பிடிக்காமல் இருக்கும், அது ஓவர் போடான அட்டாக் ப்ரோ லாலூன்னு, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுல தான் இருக்குது, அது கரெக்டாக போனீங்கன்னா வேறு லெவலில் அந்த லாவா யூஸ் பண்ணி லாவா லூனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 3 போட முடியும். ஆனால் நீங்கள் அதில் நிறையா சொதப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அதில் ஆன சொதப்படுறதுக்கு. கோட்டுப்புறம் 6 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட் அண்ணா அடிச்சு நம்ம கவுண்டாரு, குட் நைட் பார்த்தம்பி, குட் நைட் குட் நைட் குட் நைட். ஸோ டைட்டானிக் சிஓசியம் தான் எப்போவோ அப்படி சொல்லுனா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே கைஸ், ஓகே விசிட் பண்ண சொல்கிறாங்க, நோ ப்ரோ இப்போ விசிட் பண்ணல ப்ரோ, அட்டாக் வேறு லெவல் அப்படி சொல்லணும்னா ஜெகன் ஜெர்பின்னா சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் கைஸ் நல்லா அட்டாக் பண்ண வைக்குது. ஆஹா நல்லா பேசுகிறடா டி, எப்படி நான் இப்படிலாம் பேசுகிறேன் எனக்கே தெரில. சூப்பர் ஓகே. ஸோ QCT TS9 லாலும் போட்டிருக்கேன் ப்ரோ, டவுனா லைன் குயின்சாத் லாலும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், போட்டிருக்கேன் நிறையா போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்லேயே நிறையா.
டவுனா லைனில் குயின் சார்ஜில் வரணும். ப்ரோ என்ன உங்களோட கிளானுக்கு ஆட் பண்ணுவீங்களா? ஆ கண்டிப்பாக ப்ரோ, ஆனால் கிளான் இப்போதைக்கு ஃபுல்லாக இருக்குது, கிளான் இப்போதைக்கு ஃபுல்லாக இருக்கே. நீங்கள் வரணுன்னா வாங்க, கூடி சீக்கிரமே நமக்கு ஒரு செகண்ட் கிளான் ஒன்று இருக்குது, சர்ப்ரைஸாக எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணலான்ட்டுருக்கேன் செகண்ட் கிளானு. ஹூ மெனி இயர்ஸ் யூ பிளேட் சிஓசி? ஸோ ஹவு மெனி இயர்ஸ் யூ பிளே சிஓசின்னு கேட்குறாரு சுகனேஷ்டி 122. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 2K16 ஆரம்பித்தேன் ப்ரோ, 2016 ஆரம்பித்தேன் நான் கேமு. ஆக்சுவலாக எவ்வளோ நாளாகுது, 2016 ஜூன் மாதம் ஆரம்பித்தேன் நான், கரெக்டாக சொல்லணும்னா 2016 ஜூன் மாதம், அப்படியா ஜனவரி மாதம் கரெக்டு, 2016 ஜான்ல ஆரம்பித்தேன். ஸோ 2016, 2017, 2018, 2019, 2020, 2021 அஞ்சு வருஷம் ப்ரோ ஆடா, அவ்வளோதான் ஆடா அஞ்சு வருஷம். அதில் ஒரு வருஷம் ஆளை காணும் நடுவில் பப்ஜி கிப்ஜி, அது பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு விளாண்டுட்டு இருந்தேன், அப்போ கூட நான் ஒரு வருஷம் விளாண்டுட்டு தான் இருந்தேன். அது ப்ரோ சூசைடு லாலுன்னு வீடியோ பண்ணுங்கள், அது நான் பண்ணதே இல்லை ப்ரோ, அந்த சுய லாலும் தானே, அது நான் பண்ணவே இல்லை ப்ரோ, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அது பழகணும். லாலுனே ஃபஸ்ட்டு பண்ண தெரியாது எனக்கு, சுமாராக தான் பண்ணுவேன், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் ப்ரோ பண்ண முடியும். சுய லாலுன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு லாலா, இன்னொரு லாவாலுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னது, இந்த ஸ்கெலிட்டன் ஸ்பெல்ஸ் வச்சு ஒரு லாவல் பண்ணுவாங்களே, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ப்ரோ சூப்பர் சர்ஜரின்னு வைங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு வாத்தி டிஜே வைட்டி. நாளைக்கு இருக்க பாருங்கள் ப்ரோ சூப்பர் மினியன் சர்ஜரி, நாளைக்கு பாருங்கள் மறக்காமல் 10 மணிக்கு, செமையாக இருக்கும் அந்த வீடியோ, வேறு லெவலில் இருக்கும் அட்டாக், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னன்னு தெரில, ஜஸ்ட்டு ஸ்பேமு தான், அழகாக 3 ஸ்டார் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் சூப்பர் மினியன், சூப்பராக இருக்கும் அந்த அட்டாக். ஐஎம் 7 இயர்ஸ் அப்படி சொல்லிங்கன்னா சகட் நாட்ஸ்னா சொல்கிறாரு, அவள் 7 வருஷமாக கேம் தான் ப்ளே பண்ணுறாராம் சகடு. ஸோ எவ்ரி ஒன் லைக் தேங்க்ஸ் டிஓசி அப்படின்னு அது ஸ்மைலி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் கே சித்ரா. ஓகே 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 அனிஷ் ஜே ப்ரோ சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ, என்ன ப்ரோ சொல்லு ப்ரோ, ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக தான் ப்ரோ ஒதுக்கியிருக்கேன், எல்லாருக்காகவும் கமெண்ட்ஸுக்கு என்ன யாருனா என்கிட்ட எதனா கேள்வி கேட்கணுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒதுக்கியிருக்கேன். ப்ரோ உங்களோட வயது எத்தினை? எனக்கு வந்து என்னோடய வயது வந்து பார்த்தீங்கன்னா 50. என்னோட டப்புன்னு 50ன்னு சொல்கிற, சும்மா சொல்லுவோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ப்ரோ, நான் ஏஜ் சொல்ல விரும்பலை. ஸோ எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு ப்ரோ, அதான் அட்டாக்கு யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி டிஜே வைட்டியம்லாம் சொல்கிறாரு. TH11 கிரவுண்ட் அட்டாக்கை பண்ணு தலை அப்படி சொல்லி இருந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ டவுன் ஹால் 11 இருக்கவே இருக்கு ஒரு தரமான கிரவுண்ட் அட்டாக்கு, இந்த இது குயின் சார்ஜ் ஹைப்ரிட் ஆகுமேனரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேமு விச் ஸ்பேமு அந்த விச் இந்த ஜாப் என்ன ஜாப் குவேக் தானே, ஆமாம் ஸ்வாப் கேக்கு விச் கிளாப்பு சூப்பராக இருக்கும் அது கூட. டைட்டானிக் சிவசிங்னா 17 பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு, தப்பு ப்ரோ தவறு தப்பு. அண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நேம் Z4 Drawing. ஸோ நான் மறக்காமல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கேமர்ஸ் கிங், மறக்காமல் பண்ணுறேன் நான். மேக்ஸி ப்ரோ என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள்? நான் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ நான் சீக்கர்ஸில் அப்படின்னு சொல்லுவேன், அவர் பேரை மாற்றிட்டார் அத்தனை நிறைய வாட்டி சொல்லிட்டார் அவர். ஓகே ஸ்வாட்டு சப்ஜீரோ, சப்ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் காம்பட்டில் வர ஒரு கேரக்டரோட பேர் தானே சப்ஜீரோ, எனக்கு பிடிக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 டெம்பரேச்சரில் வாழ்கிறவன், -0 0 எது -+ 0 டெம்பரேச்சரில் வாழ்கிறவன், அதனால தான் அவனுக்கு சப்ஜீரோன்னு பேர். ப்ரோ எப்படி டிஃப்ரெண்ட் அட்டாக் போட்டு பழகுனீங்க? நாங்கள் எதுவுமே பழகலையே, எனக்கு ஃபுல்லாக எனக்கு கையில் நிற்கி ஹெல்ப் பண்ணுறது எனக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா ஹீரோஸ் தான். ஓப்பனாக சொல்கிறேங்க கைஸ், ஹீரோஸை போடுங்க தைரியமாக, ட்ரூப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சும்மா, ஹீரோஸ் வந்து தானாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும், ஹீரோஸ் யூஸ் பண்ணுறது தான் கைஸ் இருக்குது, ஹீரோஸ் அப்கிரேட் பண்ணுங்கள், ஹீரோஸ் அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீங்களே பர்சனலாக ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்லையப்பா இவ்வளோ தான் நான் கேமு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஹீரோஸ் தாங்க ஸ்கி, ஹீரோஸ் தான் கி, கேமே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே ஹீரோஸில் தான் இருக்குது, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதை நெர்ஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரமே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஏற்றிருக்கோம்ல ஹீரோஸுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் ஏற்றுறோம்ல, அதனால இருந்தால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கல் ஒரு இது மாதிரி ஆகிடும், செம்மையாக இருக்கும் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான லெவல்லாம் போடும்போது. வி சப்போர்ட் தளபதி அப்படி சொல்லி என்ன சொல்கிறாரு எஸ்டி எதிட், நான் வந்து நான் எல்லா ஹீரோஸையும் சப்போர்ட் பண்ணுறேன், டிஸ்கார்ட் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, ஸோ பண்ணுறேன் ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ, எல்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ரோ இருக்கேன் ஸோ ஃபார். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்து நான் கமெண்ட் அட்ரஸ் தான் படித்தாச்சு. ஏன் 63 லெவல் FF ID ஹேக்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஸோ டைட்டானிக் சிஓசி நம்ம இன்ஸ்டாகிராமில் அதை பற்றி பேசுவோம், என்னாச்சு 63 லெவலு? ஸோ நம்ம பேசுவோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா கிங் மேக்ஸி சிஓ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய்.